எல்லோருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். கடந்த ஒரு வாரமாக நாம் வந்து பகவான் ரமண மகர்ஷி அவர்களின் உள்ளத நாற்பதிலிருந்து மங்கள வெண்பாலிருந்து அனைத்து செயல்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப வந்து நம்ம அதனுடைய அடுத்த செயலுக்கு போறோம். நேரடியாக உள்ளது நாற்பது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உலகத்துக்கு இனிமே ஆன்மீகத்துக்கு இருக்க போற ஒரே வேதம் வந்து இதுதான். ஒரே புக்கு இலக்கணம், ஆன்மீக இலக்கணமே இனிமே வந்து இதுதான். அப்பேற்பட்ட உண்மைகளை எடுத்து போட்டிருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தினுடைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத வேறு எந்த துறைகளிலையும் தனித்து எந்த ஒரு இவரும் நேரடியாக கண்டுபிடித்து கொடுக்காத அப்பேற்பட்ட ஒரு ரகசியங்கள் அனைத்தையும் அள்ளி வந்து கொண்டு வந்து கொட்டியிருக்கிற இடம்தான் வந்து உள்ளது நாற்பது. மற்றும் பகவான் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அது வந்து மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதை வந்து நம்ம வந்து உணரணும். அந்த வகையில தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பொய்கள் வந்து விழிப்பு நிலை பிரபஞ்சத்துல வெளியில இல்லை, பஞ்சபூதங்கள்ல இல்லை, காடுகள்ல இல்லை, தனி மனிதனுடைய மனத்துல இல்ல, அவன் புத்தியில இல்ல, அகந்தை இல்ல. ஏன்னா அவைகளே வந்து கள்வர்கள் போல பொய்களை உண்டாக்கி அவனை போக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. திருட போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டு வந்து திருடர்களை கண்டுபிடிக்கணும்னு வந்தா போக்கு காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க வந்து வலது பக்கம் போயிருந்தாங்கன்னா அந்த போலீஸ்காரங்க பின்னாடி, திருடர்கள் வலது பக்கம் போயிட்டாங்க, போலீஸ்காரர்கள் துரத்திட்டு வராங்க, ரெண்டு பேர் வரதையும் நீங்க பாத்தீங்க, அவங்க வந்து வலது பக்கம் போயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு முச்சந்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு நீங்க இடது பக்கம் போங்கோ, தெற்கு பங்க போங்கோ அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி இருக்கும்? அத போலதான் வந்து நம்மை வந்து இந்த பிரபஞ்சம் மூலமாக நம்முடைய உணர்ச்சிகளே நான் என்னும் பாவத்தின் ஆளுமையின் கீழ் வந்து மனமாக உலகத்தில் வெளியில் கொண்டு வந்து எங்கேயோ அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. ஆனா உண்மைகள் எங்க இருக்கு? இந்த மூணு தாண்டவமாடுற விழிப்பு நிலையில அங்கேயே இருக்கு, அவைகள் உதிக்கின்ற இடத்திலேயே இருக்கு. அவைகளையே சுத்தி 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 வரணும். வாழ்நாள் பூரா ஒருத்தர் வந்து அங்கதான் சுத்திட்டு வரணும். வெளியில வந்து பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆன்மீகமே கிடையாது. அப்பேற்பட்ட உண்மையதான் வந்து பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மள ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழிச்சிட்டு போறாரு. அந்த வகையில வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஆறாவது செய்யுள், பகவானுடைய ஆறாவது செய்யுள். இந்த செய்யுள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகு ஐம்புலன்கள் உருவேறு அன்று. உலகைம்புலன்கள் உருவேறன்று உருவேறன்று அவ்வைம்புலன் ஐம்பொறிக்கு புலனாம். உலகை மனம் ஒன்றையும் முறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகுண்டோ அரை. உலகு உலகும் ஐம்புலன்கள் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? ஞான புலன்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு சத்சங்கங்கள் கேட்டிருக்கீங்க. ஞான புலன்கள் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? கண்களால் காணப்பட்ட காட்சிகள் வந்து மனத்தில் அனுபவங்களாக, பெயர்களாக, வீடியோவாக நன்றாக அழுந்த பதிந்து இருக்கிறது. கண்களால் பார்க்கப்பட்டது, காதால் கேட்கப்பட்டது, நாக்கு மூக்கு தொடுகை உணர்ச்சி இவைகளால் இன்பம் துன்பம் என்று கேட்டகரி வைசா எல்லாம் அழகா ஃபைல் ஒண்ணுத்துல போடப்பட்டு ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு ஃபைல் இருக்கு. யாருடைய ஃபைல்? நான்களுடைய ஃபைல் வந்து எல்லா இடத்துலயும் ஆன்ம பொருள் இருக்கிறதுனால பிரபஞ்சம் பூரா ஆன்மபொருள். ஆன்ம பொருளுடைய பிரபஞ்சம், ஆன்ம பொருள்ல இந்த உலகமே லயமடைஞ்சு கிடக்கு, பிரபஞ்சமே லயமடைஞ்சு கிடக்கு.
ஆகாசமே அங்க பள்ளி கொண்டிருக்குன்னா அதுல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு ஆகாசம். பொறுமா, ஆகாசம்ன்றது விஞ்ஞான பிரகாரம் என்ன, அணுக்களால் கட்டப்பட்ட போர்ஸ் சொல்லப்படுற விசைகளால் கட்டப்பட்ட ஒரு பொய் உதிப்பு பொய் இருப்பு பொய் மறைவு. பொய் உதிப்பு பொய் இருப்பு பொய் மறைவு. இப்படி பாத்தீங்கன்னா மொத்த பிரபஞ்சமும் வந்து நம்மையும் சேர்த்து ஆன்ம பொருள் தான் அதுக்கு ஆதாரம். அந்த ஆன்ம பொருளுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து ஆன்ம பொருள். அந்த ஆன்ம பொருள் வந்து அதனுடைய சக்தி அம்சமாக மனம் வந்து வெளிப்படுகின்றது. எல்லா தத்துவங்களுமாக மனம் ஒன்று வந்து பொய் மனம் ஒன்று பிரபஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு கல்லுல இருக்கிறது மனம், ஒரு புல்லுல இருக்கிறது மனம், ஒரு மண் துகுள்ல இருக்கிறது மனம். H2O சொல்லப்படுற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு, ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு துளி ஒரு டிராப் வாட்டர் அதுக்குள்ள இருக்கிறது மனம். மனத்திலிருந்து அது இருக்கிறது, மனத்தில் அதற்கு அந்த பெயர். நம்ம கிட்ட அதை பெயரா வச்சிருக்கோம், வாட்டர் டிராப் வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம். அதை இன்னும் விஞ்ஞானம் பகுத்து வந்து இது H2O சேர்ந்து தானே இது வந்து வாட்டர் மாலிக்யூலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்படி நீங்க என்ன பெயர் கொடுங்க ஏது கொடுங்க எல்லாத்தையும் ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் எங்க மனம்ன்ற தனித்து நம்மை கூட அது வெளியில விடல. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம உடம்புக்குள்ள மனசு இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மனசுல இந்த உலகத்தை சும்மா அந்நியமா பார்த்து அதுல கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு அட கண்டுபிடிக்கிற உன்னுடைய புத்தியினுடைய நுணுக்கம் எல்லாம் வெளியிலேருந்தே வருது, மொத்த மனத்திலேருந்து மொத்த மனமா இருக்கு. எப்படி இதை நிரூபிக்கலாம், ஆழ்ந்த வர்க்கத்துல அத்தனை பேரும் ஐக்கியமாயிருக்காங்க. நான் தூங்கும்போது ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு விஞ்ஞானி, ஒரு சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற ஒரு விஞ்ஞானி, ஒரு பிரான்ஸ்ல இருக்கிற விஞ்ஞானி, ஒரு யூகேல இருக்கிற விஞ்ஞானி தூங்கலையேன்னு சொன்னா அவர் ஒரு காலத்துல தூங்குவார்ல, ஆழ்ந்தவருக்கு போவார்ல, அப்ப போய் மொத்த பிரபஞ்சமும் அவர்கிட்ட போய் ஒடுங்குதா இல்லையா? அவருடைய மனம் வந்து அங்கு இல்லாமல் சென்று விடுகிறது, அவருடைய விழிப்பு நிலை தனியாக இல்லாமல் சென்று விடுகிறது. விழிப்பு நிலைன்றது என்ன, அவங்க அவங்களுடைய உணர்ச்சிகளை அவங்க அவங்க எண்ண ஓட்டங்களா வச்சுக்கிட்டு அதுல வந்து நானும் சொல்லிக்கிட்டு உலகம்னு சொல்லிக்கிட்டு விபகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இரட்டை உணர்ச்சிகள்ல சதா சதா எழுந்து விபகரிக்கிறது, அப்புறம் போட்டது போட்டபடி ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறது. போட்டது போட்டபடின்னா என்ன, அவைகள் உண்மையில் உண்மை பொருட்கள் இல்லை, அதனால வந்து எங்கேயோ ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல எல்லாம் தஞ்சம் போகுகின்றன. அந்த ஒண்ணுமே இல்லாத இடம் வந்து ஒண்ணுமே இல்லாத இடம் அல்ல. இந்த பிரபஞ்சம் ஆன்ம பொருள்ல தஞ்சம் தஞ்சம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், நாம் நம்ம கிட்ட இருக்கிற மனம் தான் இந்த பிரபஞ்சத்துல அத்தனை பெயர்களையும் அத்தனை காட்சிகளையும் பெயரிட்டு ஃபைல் போட்டு அதுல எனக்கு தெரிஞ்சதாகவும் தெரியாதாகவும் பலவித தரங்கள்ல நான் பதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோல்டர்ஸா இருக்கு. அதை தவிர வந்து வேற ஏதானும் நம்மளுக்குள்ள வந்து மனத்துக்குள்ள வருதா, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமுமே அங்கு இருக்கிறது. அடிப்படையில பஞ்சபூதத்துல ஆகாசம்ன்ற பூதமே வந்து மன ஆகாசம் போல இருந்து கொண்டு பெரிய இதுங்க, பெரிய கிளவுடு டிரைவுங்க, கிளவுடு மெகா ஹார்ட் டிஸ்க். பயோ பயோன்னா என்ன, உயிரியல் சம்பந்தப்பட்ட பயாலஜி சம்பந்தப்பட்ட உயிரை பத்தி அத்தனையினுடைய உயிரம் கல்லு மண்ணுல இருந்து. ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு இதை போய் ஆராயிறாரு, ஒரு லெப்டான போய் ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது ஒரு ஜடப்பொருள் தான். நம்ம உணர்ச்சிகளே ஜடப்பொருள் தான். அந்த உணர்ச்சிகளுக்கு அடிப்படையா இருக்கிற CGT இயன்ற உலக கூறுகள் மரபணு செய்திகள் எல்லாமுமே மனம் தான். அவர் ஆக்சுவலா என்னத்தை ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு, மனம். அவருடைய மனம் வந்து அந்நியமாக அந்த ஒரு லெப்டானையோ ஒரு குவார்க்கையோ ஒரு குவாண்டம் யூனிட் ஏதோ ஒன்னு பார்ட்டிக்கல் யூனிட்டையோ உட்கார்ந்துக்கிட்டு அவர் ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல அவர் கண்டுபிடிப்பவரா அவர் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கும் போதே அவர் தொலைஞ்சு போயிட்டு இருக்காருன்னு தெரியுது இல்லை. எங்க தொலைகிறார் அவர், வழக்கமா ஆப்ஜெக்டிவிட்டியில தொலைகிறாங்க, எல்லாரும் ஆப்ஜெக்டிவிட்டியில தொலைகிறாங்க.
அப்சர்வ்டு திங்ஸ்ல தொலைகிறாங்க. ஆனா மெய்ஞானம் நம்மளுடைய மகரிஷிகள் உணர்ந்ததெல்லாம் என்ன, எல்லாம் உள்ள இருக்குப்பா, எல்லா ரகசியமும் உள்ளப்பா, உள்ள ஒரு பொருள் உண்டுப்பா, உள்ள ஒரு கடவுள் தன்மை மையம் கொண்டு இருக்கிறதுப்பா, உள்ள மையம்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு, மையமே கிடையாது, அதுதான் எல்லாம். இதெல்லாம் நிழலாட்டம், பிரபஞ்சம் நிழலாட்டம், பஞ்சபூதங்கள் நிழலாட்டம். அந்த நிழலுக்கு காரணமா நம்ம மனத்துல நம்ம பதிவுகள் நம்மளே மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எழுந்த உடனே அவைகள் தான் எழுகின்றன. இத வந்து பிரிச்சு பிரிச்சு போடுறாரு பகவான். இந்த சுயுள்ள வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காமிக்கிறார், எப்படி எது எப்படி எப்படி எழும்புறது, எங்க சென்று மறைகிறது, இறப்புல என்ன ஆறுது, பிறப்புல எப்படி வருது, சகலமும் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து இது ஒண்ணு போறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு. பிரபஞ்சத்தினுடைய பொய்கள் நம்மையும் சேர்த்து, நம்முடைய நானையும் சேர்த்து, பிரபஞ்சத்தினுடைய பொய்களையும் ஒருவன் திட்டவட்டமாக பொய்கள் தாமாகவே விழுந்து உள்ளே இரண்டர மெய்ப்பொருளுடன் கலப்பதற்கு இது இவைகள் போதும். பகவானுடைய சத்சங்கங்கள் ஒன்றே போதும் நமக்கு. இப்ப வந்து இந்த செயலுக்குள்ள டீட்டெயிலா நம்ம போவோம். உலகை புலன்கள் குருவீரின் புலனைக்கு புலனாம், உலகை மனம் ஒன்றைம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகுண்டோ அரை. மனத்தை தவிர உலகம்னு ஏதானு இங்க இருக்கா திருப்பி அப்படின்னா, இந்த மனம்ன்றது என்னன்னு பார்ப்போம். உலகத்து சைடே ஸ்டெப் அவுட் பண்ணாதே அப்படின்னு யார் சொல்ல முடியும் சொல்லு? இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, வீட்டை விட்டு முதல்ல வெளியில வாங்கப்பா, இங்க ஆசிரமங்களுக்கு வாங்கப்பா அப்படின்னு வரவழிச்சு அவங்களுக்கு உலகத்துல இன்னும் புதுசா ப்ராஜெக்டை ஏத்துறாங்க. உள்ள ஏதோ பண்ணணும் பண்ணி, இங்க பண்றதே கிடையாது, இங்க பார்க்கறது. உங்க ஏற்கனவே எங்கேயோ சுத்தி வழி தெரியாம எங்கேயோ போயாச்சு. மொத்த பிரபஞ்சமுமே இந்த பூமியில இருக்கிற அத்தனை துறைகளும் வெளியில் எங்கோ சென்று, அதுவும் என்ன டெட் எண்டு, ஒன் வே டிராபிக், ஃபுல்லா எல்லா துறைகளையும் அழிச்சுக்கிட்டு போய் எங்கேயோ மலை உச்சியில அங்கேயும் கீழே உழ வேண்டியதுதான். அப்படித்தான் இப்ப விழுந்து கிடக்கும் எல்லாரும். என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம இத்தோடைய வாழணும், இந்த பிரச்சனைகளுடைய வாழணும், இப்படியேதான் வாழணுமா? வாழ்பவன் எவன் முதலே கண்டுபிடிச்சு சொன்னதெல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் பார்த்திருந்தா வாழ்வு சாவு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையப்பா. அதுவும் ஒண்ணு, அந்த இறப்புன்றது வந்து அப்பேற்பட்ட இங்க எங்க சடார் சடான்னு மறைகிற ஒரு எண்ணம் எங்கு மறைகிறது, இங்கிருந்து உதிக்கிறது, அவ்வளவுதான் பிறப்பு. இங்க இருந்தோ ஒரு எண்ணம் வந்தது இல்ல, இந்த க்ஷணம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அது கவனமா வரட்டும், என்ன வேணா வரட்டும், நீங்கன்ற ஒரு தன்மை இங்க இருந்தோ ஒரு புள்ளில இருந்து சடார்னு வருது இல்ல, ஒரே செகண்ட், அப்புறம் அந்த பேட்டர்ன் மறைஞ்சு போயிடுறது இல்ல, எங்க போச்சு, எவ்வளவு அது நானோ செகண்ட்ல வந்துதா, ஜஸ்ட் ஒரு எண்ணம். அதாவது நீங்க யோசிக்கணும்னே நினைக்கல, நினைப்பு மயமாவே ஒண்ணு வருது இல்ல, அது எவ்வளோ சகஜமா உடம்புல வந்து கிட்னி எங்க இருக்குன்னா கரெக்டா எடுத்து சொல்லிடணும், கால் பிளேடர் இருக்குன்னா எடுத்து சொல்லிடுவாங்க, காமிச்சிருவாங்க, எல்லாத்துக்கும் லொகேஷன் காமிக்க முடியும். ஒரு செல்லுன்னா கூட என்னன்னு மைக்ரோஸ்கோப்ல கூப்பிட்டு தான், 40 trillion செல்லு உன்னோட உடம்புல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட ஒரு செல்லியை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல, மைக்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு காமிச்சு விடலாம். ஆனா ஒரு எண்ணம் நம்ம 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 வருது, அதுதான் அந்த செல்லுக்கு, அந்த உயிரணுவுக்கு, நம்ம இருக்கிற உயிரணுவுக்கு முதல்லயே நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடியே செய்தி வச்சிடுச்சு, நீ முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ வருடங்கள் இவனுக்கோசரம் உழை. அதாவது செல் செல்ல வந்து டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு, அதனால இவனுடைய அன்னமய சரீரம் இவ்வளோ நாள் தான் இருக்கணும், புரியுதா? அதுக்கு 5 பூதங்கள்னால இவ்வளோ நாள் தான் அதுக்கு வந்து திறமை இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், அது மூலமா உன்னுடைய உயிர் வாழ்க்கைன்னு, பௌதீக உயிர் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டது அங்க இருக்கணும் அப்படின்னு எது வந்து டிக்டேட் பண்ணிருக்கு? நான் வந்து மனம் மூலமா அழகா ஃபைல போட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடினா கன்சீவ் ஆகிறது வந்து பிசிக்கல் பிண்டம், அந்த பிண்டத்துல எப்படி வேணா எங்க வேணா அது பூரும் இன்டர்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இப்பவே உடம்புல எண்ணம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியலையே,
மனம்ன்றது என்ன, நான் மனமாவே இருந்துட்டு இருக்கோம், மனம்தான் வந்து உயிராகவும் இருக்கு, மனம்தான் நம்மளுடைய அத்தனை ஆசாபாசங்களாகவும் இருக்கு, பற்றுக்களாகவும் இருக்கு, பயங்களாகவும் இருக்கு, அறிதலாகவும் தெரிதலாகவும் புரிதலாகவும் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குதுன்னு தெரியாம அதையே விட்டுட்டு சாய்ஸ்ல மெயின் மெயினையே விட்டுட்டு அப்புறம் என்னதான்பா பண்ணுவீங்க? நீ என்ன மெடிக்கல் சயின்ஸ்ல நீ என்ன போய் கண்டுபிடிய? நீ எதை பத்தி கண்டுபிடிக்க? அன்னமய சரீரம் அஞ்சாவது டவுன் த ஆர்டர் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற ஒரு கோஷம் அது அன்னமய சரீரம். அதனுடைய விஞ்ஞானத்தை நீ வச்சுக்கிட்டு இங்க ஒன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. தினம் தினம் விட்டு போறது ஒரு எண்ணம் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க, தடான்னு அது போயிடுச்சு, மறந்து போயிடுச்சுன்னா அந்த செகண்ட்ல நீங்களே இல்லை, பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு என்னப்பா என்ன பண்ணும் என்னவோ என்னவோ ஞாபகம் அப்படின்னு வீங்க, என்னவோ ஞாபகத்துல அப்படியே போயிட்டீங்க. சோ அந்த ஞாபகம் தான் நீங்க உயிர் உடமே, அது போச்சுன்னா நீங்களும் அதோட போயிடுறீங்க. எப்படி வந்து ஒரு மாயாஜாலம் நடந்துகிட்டு இருக்கு? இதனோட விஞ்ஞானத்தை தான் வந்து இதுல வந்து அற்புதமா வந்து பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறது. டீடைலா பார்ப்போம். உலகமானது ஐந்து விஷய உணர்ச்சிகளின் உருவமாகிய தோற்றம். இதுல இது வழியா தான் பிறப்பு நடக்குது. ஐந்து விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பிறப்புன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஒரு எண்ணம் எழுந்து டேட்டு வந்துடுச்சு இன்னைக்குன்னு சொன்னான், இத்தனாம் தேதினு சொன்னான், பதினஞ்சாம் தேதின்னு சொன்னான், பதினஞ்சாம் தேதி வந்தாச்சு அப்படின்னு காலங்காத்தால விடிகாத்தால இன்னைக்காத்தால நீங்க எழுந்துட்டுருவீங்க வச்சுக்கோ. விடிகாத்தால எப்பவோ ஒரு டைம் நீங்க எழுந்துக்கிற அந்த சமயம் அது வந்து பஞ்ச விஷயங்களின் சேர்க்கை. என்னென்ன விஷயம்? அதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து தன் கீழே இருக்கிற ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். என்ன சிஸ்டம்? அந்த சிஸ்டம் பேரு பொது மனம்ன்ற சித்தம். பொது மனம் மொத்தமா பிரபஞ்சமாவே இருக்கு. அந்த பிரபஞ்ச மனத்துல ஒரு எண்ணமா உங்ககிட்ட நான் வந்து எடுக்கிறது பிக்கப் பண்றேன். ஏன்னா இது அது ஒரு லிங்க், அது கண்ணியமா இது இல்லை, இது கண்ணியமா அது இல்லை, நானு கண்ணியமா, அதாவது நானு இந்த மனம் லோக்கல் மனம், மொத்த பிரபஞ்ச மனம் அதுல ஒரு அங்கம் தானே இந்த உடம்பு. சோ அதுல இருந்து இது எடுக்கிறதும், அதாவது நம்ம மொபைல் வந்து உலகத்தோட லிங்குடா இல்லையா, நம்ம கிட்ட வீட்டுக்குள்ள இருக்கு, உங்க பெட்ரூம்ல இருக்கு, அந்த பெட்ரூம்ல இந்த 36,000 மைல் சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள சுற்றுலா உள்ள இந்த பூமியில ஒரு ஏதோ ஒரு பிரதேசத்துல நீங்க வந்து ஒரு பெட்ரூம்ல 6x3 அடி கட்டுல படுத்துக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல மொபைல் வச்சிருங்க, அது அப்படியே எல்லாம் உலகம் பூரா கனெக்டடா இல்லையா. அதே போல இந்த நான் காத்தால முடிச்சுக்கும் போதே அப்பா எழுந்தாச்சு அப்படின்னு, அது அன்னைக்கு ஏதோ ஒரு டெட்லைன் வச்சு ஏதோ விஷயத்து மேல வச்சிருக்கிறது எல்லாம், அந்த விஷயத்துக்குள்ள அஞ்சு விதமான உணர்ச்சிகள் வந்து அதற்கு வேண்டிய இம்பார்ட்டன்ஸ்ல நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு செகண்ட் முன்னாடி இது பிறக்கவே பிறக்காமல் மொத்தமாக ஆன்ம பொருளாகவே இருந்தது, ஆன்ம பொருளாகவே இருந்தது. ஆன்ம பொருளுக்கும் இப்ப உங்ககிட்ட விழித்து கொண்ட அந்த எண்ணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்ம பொருளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு ஒருத்தன் வந்து தன்கிட்ட இருந்து வெளில பிரிஞ்சு போயிருக்கான்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் மகரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சது. தன்னை உணர்ந்தவர்கள் வந்து எப்படி வந்து உயிர் வந்து இங்கு வருகிறது, எங்கு மறைகிறது, இறப்புன்ற பேர்ல எங்கு மறைகிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அந்த நான் பின்னாடியே நின்று நின்று மொத்த மேப்பிங்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க. மனிதன் ஒத்தந்தான் நான் சொல்றான், மீதி மிருகங்களும் அப்படியே அந்த உணர்ச்சிகள் மயமாவே அப்படியே வாழ்ந்து அஞ்சு உணர்ச்சிகள் மயமாவே வந்து பொதுவும் அதுவும் ஒண்ணே, அதுல தான் பொதுவிலேயே வாழ்றது. புரியுதா? அப்படியே அகண்ட வானத்துக்குள்ள காட்டுல எல்லா மிருகங்களும் ஜனிக்கின்றன, வாழ்கின்றன, எல்லாமுமே இருந்துட்டு பூச்சி பொட்டுல இருந்து 84 லட்சம் பிறவிகள், 84 லட்சம் வகையறால உயிரினங்கள் இருக்கு. சரியா? சோ இப்படி வந்து ஐந்து விஷயங்கள், ஐந்து கோஷங்களை ஃபர்ஸ்ட், ஐந்து கோஷங்கள் உள்ள நிறைய லேயர்டு டிபார்ட்மெண்டா உள்ள அஞ்சு கோஷங்கள் இருக்கு. எது? நான் கீழே. நான் எங்க உதிக்கிறது? ஒரு உணர்ச்சியாவோ ஒரு எண்ணமாவோ எல்லாம் கிளஸ்டர்ட ஒரே இடத்துல புத்தியில அப்படியே தோன்றது. அப்படி தோணும் பொழுதே என்ன ஆகுது? அந்த உணர்ச்சி மயமா இருக்கிற நான் கர்த்தா போல, திங்கர் போல, டூயர் போல, எதையோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு எக்ஸ்பெக்டன்ட் போல, ஒரு அனுபவிக்கிறவங்க போல, எக்ஸ்பீரியன்சர் போல,
எல்லாம் ஒரே புள்ளி. அஞ்சு கோஷ நடவடிக்கைகளும் எங்க அறியாமையை அடிப்படையாக கொண்டு அஞ்சு புலன்கள் மூலமாக ஏற்கனவே பதிந்ததுதான் இப்ப வருது. புதுசா ஒன்னும் வரல. புதுசா வரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிறதே என்னன்னு தெரிஞ்சு பழச ஒழிச்சாதான் புதுசுன்றது என்னவா இருக்கும். எக்ஸ்பீரியன்சர்லெஸ் ஒரு ஆன்ம பொருளாவே அது இருக்கும். யார் அனுபவிக்க முடியும் நம்மளை உண்மையா? ஆன்ம பொருள் கிட்ட நீ கொண்டு போய் உன்னுடைய நானை ஒப்படைச்சிருக்கணும். இந்த பொய்யர் கூட்டத்தை கண்டுபிடிச்சு இந்த பொய்யர்கள் கிட்ட சகவாசமே பண்ணாமல் அப்படியே போட்டது போட்ட இடத்துல ஒரு உணர்ச்சி உற்பத்தி ஆகும் பொழுதே ஐயோ இங்க அருகதையுள்ள இதை ரிசீவ் செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லை, திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு பொறுப்பாளி இல்லை, ஒரு கர்த்தா இல்லை, ஒரு செயல் புரிபவன் இல்லை, இப்படின்றதெல்லாம் விசாரத்துலதான் தெரியும். விசாரத்துலதான் தெரியும். விசாரத்துலதான் வந்து டூயர்ஷிப் போகும். அதிகாரி ஒருவனும் இல்லை அப்படின்னு தெரியறது தான் வந்து இங்க வந்து ஆன்மாவை அடையிறது. ஏன்னா இவன் அதிகாரியா இருக்கிறவருக்கும் வந்து இங்க ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இவன் ஒரு பொய்யன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் நல்லதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கான் ஒரு குரூப், இல்லாட்டி கெட்டதுன்னு வச்சுட்டு இருக்கான், ரெண்டும் ஆப்போசிட்ஸ் வச்சுட்டு இருக்கான், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். லேயர் லேயரா தான் முன்னேறுவேன்றான். ஆன்மீகம் லேயர் லேயரே கிடையாது. நேரடியாக ஒரே கணத்தில் பார்த்தல், உள்ளே இருத்தல், உள்ளே நிறுத்துதல், உள்ளே கடத்தல். மூணு விதமா வேணா சொல்லலாம், மூணு ஸ்டெப்பா வேணா நான் சொல்லலாம். ஆனா உண்மையில என்ன, உள்கடந்த தன்மை ஆன்ம பொருளே. ஏன்னா உள்ள இருக்கிறது இந்த நான். சோ உலகு ஐம்புலன்கள் உருவேறு அன்று. ரெண்டு கிடையாதுப்பா. உலகத்துல இருக்கிற விஷயங்கள், ஒரு விஷயங்கள், ஒரு மாம்பழம் குறிச்சுக்கோ, அந்த மாம்பழத்தினுடைய பார்வைக்கு அகப்படக்கூடிய அதனுடைய கலர், அதனுடைய மஞ்சள் நிறம், இல்லாட்டி ஒரு மாதிரி பழுத்த ஆரஞ்சு நிறம் அப்படின்னு ஒரு ஒரு பங்கனப்பள்ளியோ ஏதோ ஒரு பழம், அதனுடைய சதை பற்று, அது நல்லா பழுத்து இருக்குன்றத காமிக்கிற அந்த நிறம், அதுக்கப்புறம் அதனுடைய அதனுடைய டைமென்ஷனு, அதனுடைய இனிப்பு சுவை, புரியுதா? அப்புறம் அந்த பெயர் முதற்கொண்டு எல்லாம் வந்து எல்லாம் பதிவுகள். நம்ம புதுசா ஒரு குழந்தை ஜனிச்ச அன்னைக்கு அது புதுசே கிடையாது. ஒரு ஒரு குழந்தை கர்ப்பத்துல உருவாற அன்னைக்கு அது புது குழந்தையே கிடையாது. ஒரு செல்லா, ஒரே ஒரு உயிரணுவா, அம்மாவுடைய கருமுட்டையும் அப்பாவுடைய விந்துவும் ஒன்று சேர்ந்து, இதெல்லாம் வந்து சும்மா சாக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏற்கனவே விழிப்பு நிலையில இப்படியும் மறந்து போடுறோம்ல, என்ன நினைச்சிருந்தேன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு போச்சு, இப்ப திடீர்னு மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மறந்து போன மாதிரி ஒரு இறப்பு நடக்கிறது. அந்த இறந்த இடம் மாறி மறைஞ்ச இடத்துல இருந்து திருப்பி இது வருது. சோ மறையறது எங்கேயோ போய் மறையறதுன்னு இதை வந்து நம்ம வந்து இப்படி சொல்றோம். ஆனா உண்மையில இவங்க என்ன சொல்லுவாங்க, உணர்ந்தவங்க சொல்லுவாங்க, லயிக்கிறதுன்னு வாங்க, லயம் அடைஞ்சிடுறது. ஒரு மயக்கமும் ஒரு லயம், மறைப்பும் அதாவது மறைந்து செல்லுதலும் ஒரு லயப்படுதல், பிறப்பதும் ஒரு லயம், எல்லாமுமே லயம். ஒரு டைமென்ஷன், எல்லாத்துக்கும் டைமென்ஷன். அதனாலதான் சொல்றேன், உலகு ஐம்புலன்கள் உரு, ரெண்டும் ஒரே விதமானவைகள், ரெண்டும் ஒன்றே. மொத்த பிரபஞ்ச மனத்துல நம்மளுடைய நான், நம்ம மனம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இதே பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு மாம்பழத்தையோ, இல்லாட்டி ஒரு உறவையோ, இல்லாட்டி ஒரு பணத்தை பத்திய பற்றையோ, ஒரு புகழ பத்திய பற்றியோ, ஒரு அதிகாரத்தை பற்றிய பற்றியோ, எல்லாவற்றையும் துல்லியமாக ஐந்து புலன்கள் மூலமாக, புரியுதா? ஒரு அதிகாரத்துல இருக்கிறவருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் திடீர்னு சல்யூட் அடிக்கலன்னா முனுக்குன்னு இருக்கும் அவருக்கு, என்ன அவன் கவனிக்கலையா, என்ன அவமரி அதை பண்றான் அப்படின்னு ஆயிடும், புரியுதா? சோ நுணுக்கமாக எல்லாம் ஆல்ரெடி வந்து நான் வந்து பதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஃபைலு ஹோல்டர்ஸ் எங்கிருந்து எப்படி சேகரிக்கிறது? என்னுடைய கண்ணன்ற புலன் மனத்தின் மூலமாக செலுத்தப்பட்டு அதற்கு பின்னால் இருக்கும் பழைய பதிந்த வாசனை பதிவான உணர்ச்சியானது நான் ஃபைல் ஃபோல்டர்ல அப்படி இருக்கிறதுனால எக்ஸாக்டா நான் அந்த வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், எனக்கு ஷர்ட் இப்படி வேணும்,
எனக்கு வந்து ஒரு உறவு இப்படி வேணும், எனக்கு மனைவி இப்படி வேணும், எனக்கு கணவன் இப்படி வேணும், எனக்கு வீடு இப்படி வேணும், எனக்கு என்னுடைய பதவி அதிகாரம்லாம் இப்படி வேணும், நான் இப்படி ஆள விரும்புகிறேன். புரியுதா? இப்படி இப்படின்னு எல்லா விதத்திலையும் சாப்பிடுறதுலயும் 24/7 வந்து இந்த பிரபஞ்சத்துல இந்த ஆகாசத்துல இருந்து மண்ணு வரைக்கும் அஞ்சாவது பூதம், முதல் பூதம் ஆகாசம், அஞ்சாவது பூதம் மண்ணு, இது வரைக்கும் இருக்கிற அத்தனை குவியல்களையும் அத்தனை ஆசைகளும் விருப்பு வெறுப்பும் இரட்டைகளாக நான் எடுத்து பதித்து வைத்திருக்க கொண்டிருப்பதை தவிர உலகத்துல தனியா ஒரு பொருள் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். உலகு உலகுன்னு உலகத்துல தெரிகின்ற காட்சிகள், சத்தங்கள், சுவைகள், புரியுதா, அது மேல் கொண்ட மதிப்பீடுகள், அவைகள் அவைகள் கிட்ட ஏதோ உண்மையா அந்த மதிப்பீடுகள்லாம் இருக்க மாதிரி அங்க வந்து அவைகள் ஏதோ உங்ககிட்ட வந்து பேசினா மாதிரி நீங்களா எடுத்து போட்டு போட்டு மாட்டிக்கொண்ட தன்மைகள், இது ரெண்டுமே வேறு வேறு அன்று, ரெண்டும் வேறு வேறு. இன்னும் கேட்டா நானே சர்வமும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா மூணு நிலைகள்ல, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்தவர்க்க நிலை, இதுல வந்து கனவு நிலை வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, அங்க பொய் ஜகமே உற்பத்தி பண்ணுது, பொய்யான கனவு காண்பவன் முன்னாடி எல்லாம் விரிகின்றது. இங்க விழிப்பு நிலையில ஃபுல்லா நீங்க விழிச்ச ஒவ்வொரு சனத்துல இருந்து கடைசி ராத்திரி பெட்டில் போய் படுத்து அத்தனை இந்த உலகமான விஷயங்கள், அவைகளில் ஏற்பட்ட உங்களுக்கு ஏற்பட்ட பற்றுக்கள் அனைத்தும் உங்க மனத்திரையில் ஓடிக்கொண்டே மொள்ளமாக ஒன்னு ஒன்னு கழண்டி கழண்டி போய் எங்க அங்கங்கேயே லயிக்கிறது. என்ன அங்கங்கேயே வந்து மனம் வந்து ஆன்ம பொருளுக்குள்ளேயே சென்று ஒடுங்குகிறது. ஆன்ம பொருள் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானம். ஆன்ம பொருளுக்கு அந்நியமா மனமும் கிடையாது, ஆன்ம பொருளுக்கு அந்நியமா அறியாமையும் கிடையாது, நம்மளுடைய அறியாமைன்ற கோஷமும் கிடையாது. ஆனா அறியாமை தான் அடிப்படை. ஏன்னா மூலத்திலேயே நம்மளுக்கு தெரியல. விழிச்சுக்கும் போதே நம்ம வந்து ஏன் பண்ண சொல்றோம், காத்தால நீங்க எழுந்த உடனே ஒரு மணி நேரம் அப்படியே அங்கேயே உட்காருங்கன்னு ஏன் சொல்றோம், நீங்க பார்த்தாவணும்பா. நீங்கன்னு சொல்லுவது வந்து தனியாக நான் கொண்டு தனியான புத்தியில் இரட்டை வாசனை உணர்ச்சிகளை பதித்து கொண்டு அதுவே உங்களுடைய மனமாக, நாட்டமாக, பற்றுக்களாக, ஆசைகளாக, விருப்ப வெறுப்புகள் எல்லாமாகவும் இந்த உலகத்துல இருக்க மாதிரி நீங்க தானே மயக்கமுற்று இருக்கிறீர்கள். சோ ஒவ்வொரு மயக்கமுற்ற நானும் தான் எங்கிருந்து தோன்றுகின்றோம் என்பதை வந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும்னா, ஃப்ரெஷ் ஃப்ரம் ஓவன் அப்படின்வாங்கல்ல, நேரா வந்து அப்ப பண்ணி கொடுப்பாங்கல்ல சில ஃபாஸ்ட் ஃபுட்ல, நேரா தோசையா மசாலா தோசையா மசாலா தோசையா நேரம் உங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டு கொண்டு வந்து சுட சுட கொண்டு வந்து வைக்கிறான்ல, அத போல நேர நீங்க உற்பத்தி ஆற இடத்த நீங்க பாக்குறதுக்கு காத்தால தூக்கத்திலேருந்து எழுந்த உடனேயே அப்படியே உட்கார்ந்துட விட்டேன், அங்கேயே உட்கார்ந்துட விட்டேதான். அங்கேயே உட்கார்ந்து உட்கார் போகின்ற அந்த நபர் கூட வந்து அந்த அன்னமய கோஷம் வரைக்கும் அஞ்சு கோஷங்களாக அந்த நான் எழுந்ததுனால அந்த கோஷங்களுக்குள்ளேயே நீங்க சீட்டிங், அதுதான் உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி, அந்த இடத்துக்கு போய் இருந்தோம்னா அந்த ட்ரெயின் வரா மாதிரி அந்த எண்ணம் வரப்போகுது, அந்த உணர்ச்சி வரப்போகுது, அதுல ஏறி போயிட்டே இருக்க போறீங்க வெளி உலகத்துல. இப்படி போறதுக்கே ஒண்ணுமே கிடையாது, உட்கார்றதுக்கு தான், உள்ள நின்று பாக்குறதுக்கு தவிர இங்க வாழ்ந்த அப்பேற்பட்ட விஞ்ஞானம் இது. அப்பேற்பட்ட நிலைக்கு தான் இன்னைக்கு கொண்டு வந்து பிரபஞ்சத்தையே இந்த பூமியே கொண்டு வந்து நிக்க வச்சுட்டோம். நம்ம அனைத்து துறைகளும் கொண்டு போய் நிக்க வச்சுதான் இல்லையா, எல்லா துறைகளும் எடுத்து காத்தால எழுந்து ஒரு தனி மனிதனை ஆளுகின்ற அரசிலேருந்து அவன் இதனால் வரைக்கும் நம்பி போயிட்டு இருந்த ஒரு டாக்டர் வரைக்கும், காய்கறி வாங்குற பொருட்கள் வரைக்கும், அவனுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்ட அனைத்துமே நடக்கிறது அந்த விழிப்பு நிலையில தான். அத்தனை துறைகளும் வந்து எண்ணத்தை பார்த்தது, எண்ணத்தை கண்டது, இந்த பிரம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிச்சு இன்னும் அவிழப்படவில்லையே, அவிழ்க்கவில்லையே, முடிக்கவில்லையே, அதை முடிக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், லேசுப்பட்ட விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சசங்கம்ன்றது என்ன, எது இருக்கின்றது, எதை நீங்கள் வந்து சத்தியமானதை வந்து எங்க வந்து பார்க்க முடியும், உங்களுக்குள்ளதானே பார்க்க முடியும். வெளியில கண்ணை தூக்கி கண்ண தரக்க ஐலிடு கண் இமைய தூக்கி பார்க்க வேண்டாம். அதனாலதான் காத்தாலேயே ஒரு 1 hour உட்கார்ந்துருக்கோம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour உட்கார்ந்துருக்கோம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலகா தெரிகிற அத்தனை விதமான ஞான காட்சிகள், சொல்ல கண்ணால் பார்க்கப்படுகின்ற காட்சி,
காதால் கேட்கப்படுற ஒலிகள், அனைத்து சுவைகள், இது அதெல்லாம் எல்லா உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த உடம்பு மூலமா அனுபவிக்கப்படுவது. அப்புறம் மனத்து மூலமாக அருமை பெருமைகள், புரியுதா? அவரா அவரை மாதிரி ஒரு மானஸ்தன் கிடையாது, அவரை மாதிரி ஒரு பரோபகாரி கிடையாது, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் ஒரு பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு புத்தி கூர்மை கொண்ட இப்படி அப்படின்னு உள்ள குணாதிசயங்களை, இது அந்த கரணங்கள் சொல்லப்படுற மனம், புத்தி, அகந்தை, இதனுடைய இதெல்லாம் அவருக்கு வந்து என்ன சொல்லுங்க, அவரு அவரு கோபக்காரராக இருந்தா கூட அவர் நல்லவர் அப்படி இப்படின்னு என்னென்னவோ அப்ஜெக்டிவ்ஸ் விதமா அத்தனையுமே வந்து எதனுடையவைகள், நானினுடையவைகள் இல்லாமல வருது. இது இல்ல வந்து ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி. இந்த இடத்துல எல்லாம் ஆன்மீகம் நடந்துகிட்டே இருக்கணும். உங்ககிட்ட நீங்க இருக்கிறது என்னங்க ஆன்மீகம், வேற என்னங்க ஆன்மீகம், சரியா? அதனாலதான் கண் இமைய தூக்க வேண்டாம் அளவுக்கு வந்து பகவான் வந்து அற்புதமா வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. உலகு ஐம்புலன்கள் உருவேர் என்று அந்த ஐம்புலன்களும் பொறிக்கு புலனாகும். பொறிகள் வழியா தானே, பொறிகள்னு என்ன, இந்த சின்ன சின்ன துளைகள், காதுல ரெண்டு துளை, மொத்தம் 9 நவத்வாரங்கள்னு வாங்க உடம்புல, அத போல இங்க வந்து முகத்திலேயே வந்து 7 துவாரங்கள் இருக்கு, 2, 4, 5, 2, 7, இது ஞான புலன்கள். அது ரெண்டு கர்ம புலன்கள், எது குதமும் பிறப்புறுப்பும் கர்ம புலன்கள், அது கர்மம் பண்றது. இன்பம் அனுபவிக்கிறோம்லாம் நினைக்கிறதெல்லாம் கர்மங்க, எல்லாம் பதிஞ்ச வாசனை. அதனாலதான் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்லாட்ல வந்து அந்தந்த உயிரா போய் பிறக்கிறோம். ஒரு 5 மிருகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு 1.5 ஆச்சுனாலே புணர ஆரம்பிச்சிருக்கும் அந்தந்த மிருகங்கள் தன்னோட இனத்துல. இப்படி எல்லாம் நடக்கிறது. நம்மளுக்கு வந்து ஒரு 10, 12, 15 அப்படின்ட்டு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பலவிதமான காதல் உணர்வுகள்லாம் ஆரம்பிக்கின்றன. எல்லாமே ரெக்கார்டு, கம்ப்ளீட் ரெக்கார்டு. இதுல எல்லாம் தெய்வத்தன்மையே இல்லை. பரம்பொருளோட கொள்ற காதல்ன்றது வந்து கம்ப்ளீட்டா சரண்டருக்கு உபயோகப்படுற காதல். என்னன்னு என்னுடைய அத்தனை உணர்ச்சிகளும் முக்கியமானது அன்று, உன்னிடம் நான், நீ அன்புமயமாகவும் காதல்மயமும், உன்கிட்ட நான் காதல் வயப்படுறேன் பாருங்க, அது வந்து மேலான உணர்ச்சி, அது உடல் சம்பந்தமானதே இல்லை. இன்னும் கேட்டா வந்து உடல் சம்பந்தமானது எல்லாமுமே புத்தியில பதிஞ்சிருக்கிற உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் எங்க உதிக்கிறதோ, யாருக்கு அந்த உணர்ச்சி வருதோ, அந்த உணர்ச்சி கொண்டவனை வந்து நீ எங்கப்பா, நீ எங்கிருந்துப்பா வர, இந்த உணர்ச்சிக்கு என்ன ஆட்படுத்திட்டு ஏதோ ஒரு தும்மலை கட்டுப்படுத்த முடியாதது போல, ஒரு பசியை கட்டுப்படுத்த முடியாது போல, இந்த மாதிரி வந்து அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிடுறியே, என்ன வெளியில இழுத்து விட்டுட்டு போயிடுறியே அப்படின்ற மாதிரி அங்கேயே பிடிக்கக்கூடிய தகுதியை தான் நம்மளுக்கு வளர்க்கும்படியான அத்தனை செயல்களும் அத்தனை வார்த்தைகளும் விஞ்ஞானமாக இங்க பார்த்து கொண்டிருக்கும், சரியா? இவைகள் அனைத்தும் வந்து இந்த புலன்கள், இந்த பொறிகளுக்கு, கண்ணுன்ற பொறி, எல்லா ஊனப்புலன்கள், புரியுதா? ஊனப்பொறிகள், ஊனம்னா என்ன, ஹேண்டிகேப்டு, கண்ணு வந்து பின்னாடி கிடையாது. நீங்க உள்ள திங்கரே உற்பத்தி ஆகிற இடத்துல நின்றா என்ன ஆகும், சர்வ காலத்தையும் கடந்து பார்க்கலாம், சர்வ தேசங்களையும் கடந்து பார்க்கலாம். ஆனா இப்ப அதெல்லாம் கூட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மொபைல்ல 10 டச் அடிச்சீங்கன்னா உடனே நெதர்லாண்ட்ஸ்ல பேசலாம், 10 அடிச்சீங்கன்னா அமெரிக்கா, 10 அடிச்சீங்கன்னா டோக்கியோ, எல்லாம் 4 கான்டினென்ட்டும் எல்லா சைடும் பூமியினுடைய அஷ்ட திக்குகள்லயும் எப்ப வேணா பேசலாம், கரெக்டா? சோ இந்த சித்துகளுக்கு கூட வேலை இல்லாம விஞ்ஞானம் பண்ணிருக்கு. அது பண்ணினதுனாலயே அவைகள் வந்து எவ்வளவு தூரம் உண்மையை விட்டு அகன்று சென்று விட்டன. இங்க யாருக்கோ கையில மொபைல கொடுத்துருக்கோமே, அவன் யாருன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்ததா, ஏதானும் ஒரு விஞ்ஞானம் சொல்லி கொடுத்ததா, ஏதானும் ஒரு துறை சொல்லி கொடுத்ததா, ஏதானும் ஒரு மதமாவது சொல்லி கொடுத்ததா? இதெல்லாம் மதங்களுக்கு அப்பாற்பட்ட மதங்கள்லாம் அப்புறமா தானே. ஒரு குடும்பத்துல பிறந்த உடனே அந்த மதத்தை சேர்ந்தவன் ஆக்கிடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்துல பிறந்த அவன் எவன்றது வந்து மதத்தை கடந்து மதங்களை கடந்து பார்த்திருக்காங்களா, அந்த உண்மைகளை தான் நான் இப்ப பார்த்துட்டு என்ன சொல்றாரு, உலக ஐம்புலன்கள் உரு வேறு அன்று அவ் ஐம்புலன்களும் பொறிக்கு புலனாகும். உலகை மனம் ஒன்று ஐம்பொறி வாயால் ஓர்ந்திடுதலால், ஒரே ஒரு மனம்தான், அதுலதான் எல்லாம் சிங்கர். ஒரு சேட்டிலைட் ரிசீவிங் போன் காலா இருக்கட்டும், சென்டிங் போன் காலா இருக்கட்டும், அதுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆரிஜினேட்டிங்
சென்டிங் ரெண்டுமே ஒண்ணுதான், ரிசீவிங். ஏன்னா அங்கதான் சேட்டலைட், சேட்டலைட் மேல வானத்துல வச்சிருக்காங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அங்க அங்கங்க ஒவ்வொரு கண்ட்ரியும் நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சு அங்கேயும் ஜங்கியார்டா மாத்திடுச்சு, புரியுதுங்களா? ஸ்பேஸ்ல ஒரே குப்பையா இருக்கு, சேட்டலைட் குப்பை. அந்த குப்பை வழியா ஏதோ ஒரு கம்பெனில இருந்து இங்க நீங்க அடிச்ச உடனே டாக்குன்னு அங்க மேலே அங்க போய் இன்ஸ்டன்ட் ஆகுது. அத போல நம்ம எங்க டாப்புன்னு முடிச்சுக்கிறோம். அது எப்படி? இந்த சேட்டலைட்லாம் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வந்து அங்க வந்து கண்ட்ரோல் ரூம் கிடையாது, டிரான்ஸ்பாண்டர்ஸ் கிடையாது, வேற டிஜிட்டல் சிக்னல்ஸை வந்து மாடுலேட் பண்றது, டிமாடுலேட் பண்றது, இப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்ஸ்டண்டா உங்ககிட்ட உணர்ச்சி வர இடத்துல பிரபஞ்சம் உங்களோட வந்து உங்க நினைவுகளாகவே மரப்புகளாகவே அங்கிருந்து வெளியில் வருகின்றது. நீங்க அதுல இருந்து என்னமோ ஆன்வர்ட் மார்ச் பண்ற மாதிரி மனத்துல, ஆன்வர்ட் மார்ச் என்னன்னு காத்தால வந்து 4 மணிக்கு 4:30 மணிக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நிலவு வந்தனா, அப்புறம் அடுத்த ஸ்பிளிட் செகண்ட்ல வேற உணர்ச்சி, அதுக்கடுத்த ஸ்பிளிட் செகண்ட்ல வேற உணர்ச்சி, அதுக்கப்புறம் நிறைய எண்ணங்கள், அதுக்கப்புறம் வேற நிறைய அப்படி 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 அப்படின்னு சேட்டலைட்ல ரிசீவிங் சென்டிங்கோ ரிசீவிங் சென்டிங்கோ அதுலயே மறந்து மயக்கமா போயின்னு இருக்கிற அந்த இடம் பேர் தான் மனம்ன்றார். உலகை மனம் ஒன்று, ஒரே ஒரு மனம் தான். ஒரு சேட்டலைட்ல ஒரு கம்பெனியினுடைய கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு பூரா இந்த கம்பெனி இது எங்களுடைய அங்க ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு அலைவரிசையை ஒதுக்கி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவ்வளவு மாசம் கட்டணும்னு இருக்கும், அவங்க அதுக்கு கட்டுவாங்க, ட்ராய்க்கு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பூமி பூரா எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க வாடகைக்கு எடுத்து அவங்களோட சிக்னல் டவர்ஸ் எல்லாம் அங்கங்க வைப்பாங்க. அதுல இருந்து அங்கங்க ஒரு ஒரு டவர் கீழே 100,000 பேர் இருக்கலாம், இல்லாட்டி 20,000 பேர் இருக்கலாம், ஒரு 10,000 பேர் இருக்கலாம், ஒரு 5,000 பேர் கிராமத்துல ஒரே ஒரு டவர் இருக்கும் கம்பெனி இது. அங்கிருந்து ரிசீவும் பண்ணலாம், அனுப்பலாம். ஆனா ஒவ்வொரு டவரும் வந்து இவ்வளவு டிராபிக் லோடு. அதுதான் சில சமயம் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒரு 3 நாள் முன்னாடி ட்ரெயின் புக்கிங் ஆரம்பிச்சப்போ அப்படியே ரயில்ல ட்ரெயினோட இதுவே இன்டர்நெட்டே டவுன் ஆகி போச்சான் சர்வரே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. ஸோ ஓவர்லோடு அண்டர்லோடுலாம் இருக்கு. இங்க ஓவர்லோடு அண்டர்லோடு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆன்ம பொருளினுடைய சந்நிதியில இந்த பொய் மனம் வந்து அங்கேயே அப்படியே என்ன வாசனைகளோ அந்தந்த வாசனைகளுக்கு உண்டான உருவம் எல்லாத்தையும் நேரடியா சர்வர் டவுன், சர்வர் டவுனே ஆகாமல் கண்டினியூஸா என்ன டைம் ஒரு பொய், ஸ்பேஸ் அதை விட பொய். இது எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு. இதுல 13.7 பில்லியன் வருட பிரபஞ்சத்துல நம்ம எங்கேயோ நடுவுல இருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரியுதா? நம்மள தாண்டி இன்னும் ஏதோ எவ்வளவு பில்லியன் வந்து உள்ள போயிருக்கு, 10 பில்லியன் வந்து கடந்து போயாச்சு. மொத்தம் வந்து 14 பில்லியன் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், 14 பில்லியன் கிலோமீட்டர்ல நம்ம 4வது பில்லியன்ல இருக்கும், இல்லாட்டி 10வது பில்லியன்ல இருக்கும், இன்னும் 4 பில்லியன் இருக்கு, 4வது பில்லியன்ல இருக்கும், இல்லாட்டி 10 பில்லியன் இருக்கும், எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். ஏன்னா இது என்ன டைமென்ஷன்னே தெரியாத ஒரு ஆகாசம். அந்த ஆகாசத்துடைய வயசையே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அற்புதமானவர்கள் நம்மளுடைய விஞ்ஞானிகளும். பட் கண்டுபிடிக்க வேண்டியதை முதல்ல கண்டுபிடிச்சிருந்தா இது எல்லாம் அழகா வந்து செட்டில் ஆயிருக்கும். ஏன்னா இந்த உயிர் பயம் அது இதெல்லாம் தெரியாது. ஏன்னா உள்ள ஒரு பொருள் இருக்குன்றது வந்து அதனுடைய அல்டிமேட் என்ன பொருள், இறை பரம்பொருள். இது வேற்று கிரகவாசிக்கு தெரியாது, போருமா? அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. ஒரு புத்தர் வந்து சசங்கம் எடுத்தாருன்னா 33 கோடி தேவர்களும் வந்து கவனிப்பாங்க. ஒரு பகவான் ரமணர் வாழ்ந்தாருன்னா வித விதமா எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். வெறும தரிசனமே போருமா, இருந்தாலே போருமா, பார்த்தாலே போருமா, புரியுதா? சோ இது வந்து எல்லையற்ற பொய்க்காலம், பொய் தேசம். ஏன்னா அவைகளையே அது சாப்பிட்டு விழுங்கு விடுகிறது. எங்க ஆன்ம பொருளை ஆழ்ந்தவரக்கு விழுங்கிறதுக்கு அது அவ்வளவு பவர்ஃபுல்லும் கிடையாது, அங்கே மறைஞ்சிருக்கு. அவைகளே பொய்கள், அவைகளுக்கு இருப்பு இல்லை, மனத்துக்கு தனியா இருப்பு இல்லைங்க. மனத்தின் உருவை மறவாது உசாத மனமென ஒன்று இல்லை. அப்படின்னா எண்ணம்னு ஒன்று இல்லை, இந்த விஷய வாசனைகள் இவைகள் இல்லை. இதுதான் இங்க அடிப்படை. சோ இங்க என்ன சொல்றாரு, உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால், மனமானது 5 பொறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தையன்றி உலகு உண்டோ அறை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து இதுக்கு போடுவோம், கண்ணால் காணக்கூடிய இந்த உலகமானது 5 விதமான விஷய உணர்ச்சிகளின் உருவமாகும். இது வந்து அப்படியே அங்கங்க
அங்கங்க டோட்டலா பஞ்ச கோஷங்களையும் அது ஷட் டவுன் பண்ணும் பொழுது இப்ப சேட்டிலைட்லயே சர்வர் டவுன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா பூமியில இருக்கிற அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்டே வந்து ஒரு 750 கோடி மக்கள்ல அவங்க ஒரு 50 கோடி மக்களுக்கு அந்த கம்பெனி சர்வ் பண்றது வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட மொபைல் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியினுடைய சர்வர் சேட்டலைட்ல டவுன் ஆச்சுன்னா 50 கோடி மக்களுக்கும் டவுன் ஆயிடுறது இல்ல. அந்த மாதிரி டவுன் ஆகி அதாவது இயங்க முடியாமல் நின்று விடுவதுதான் வந்து தூக்கம். ஏன்னா அவைகளுக்கு உண்மையே கிடையாது. என்னவோ சேட்டலைட்ல என்னமோ தகராறு பிரச்சனை. இங்க இருந்து அன்னைக்கு ஆன் பண்ணும் போது இங்க இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஆன் பண்ண முடியல. ஏதோ கண்ட்ரி வழியா அனுப்பிச்சோம், இல்லாட்டி இந்தியால இருந்து அனுப்பிச்சிருந்தோம். அதை ஆன் பண்ணது ஆன் பண்ண முடியல. சோ அன்னைக்கு பூரா 24 hours அவங்களுக்கு பெருத்த நஷ்டம், கம்பெனிக்கு பெருத்த நஷ்டம், மக்களுக்கு பெரிய இடையூறு. அது வந்து கிட்டத்தட்ட தூக்கம் போல. ஆனா இந்த நம்ம தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறது இப்படித்தான் வந்து ஷட் டவுன் இது வர மாதிரி ஆறுது. இறப்புன்றது என்ன? அப்படியே அந்த ஸ்பாட்டிலேயே வந்து சேட்டிலைட்டே கெட்டு போயிடுறது அந்த இடத்துல. புரியுது? உங்களுடைய சர்வரே கெட்டு போயிடுச்சு, நான் ரிப்பேரபிள், அதை சரியே பண்ண முடியாது. ஏன்னா அந்த 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 ஹார்டுவேரே சரியா ஒர்க் பண்ணல. அந்த ஹார்டுவேர்ன்றதுதான் நம்ம உடம்பு, அதுதான் இறப்பு. இப்ப வந்து உங்ககிட்ட இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் எங்கேயா போயிடுமா? உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்காரங்க? கம்ப்ளீட்டா வேற ஒரு சேட்டிலைட்டுக்கு பேசுவாங்க. பேசிட்டு அத்தனைக்கும் அதை அப்படியே இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. டேட்டாவெல்லாம் பூரா மாத்துங்கன்னுவாங்க. ஸோ அத்தனை நம்பர்ஸையும் மாத்தி உடனே டகால்னு வந்து ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவன் சரி டெம்பரரியா யூஸ் பண்ணிக்கோ, உங்களுடைய இதை அனுப்புற வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு ஒரு ரெண்டு போட்டு வாங்கிப்பான். அத போல இது வந்து வாடகை வீட்டை நிறைய எடுத்துக்குது. இது உடம்புன்ற வாடகை வீட்டை நிறைய வந்து இந்த பஞ்ச புலன் விஷயங்கள் அவைகள் எங்க வந்து தஞ்சம் பண்ணுது? மனத்துல. ஸோ அந்த மனம், மனத்துக்கு களமா இருக்கிற புத்தி, இரட்டை உணர்ச்சிகளோட புத்தி, அவைகள் அந்த உணர்ச்சிகளே வந்து நான்னுடைய பதிவுகளாக தனி ஆளுமை. அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னுடைய டேட்டா எல்லாம் தனியா எடுத்து கொடுங்க சார், நீங்க கம்பெனியை மாத்திட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நீங்க எனக்கு எனக்கு ஃபுல்லா இது வந்து என்னுடைய டேட்டா, என்னுடைய கான்டாக்ட்ஸ் நீங்க கேட்கறீங்களா? உங்களுடைய எஸ்டி கார்டு, உங்களுடைய சிம் கார்டு, போன் மெமரி, எல்லா மெமரியும் தனித்தனியா எடுத்துக்கிறீங்கல்ல. அதே போல இந்த பஞ்ச புலன் விஷயங்கள், அகந்தை புத்தி மனம். இந்த அகந்தை புத்தி மனம் தான் சிம் கார்டு, சிம் கார்டு பிளஸ் எஸ்டி கார்டு. இது வெறும லேசுப்பட்ட எஸ்டி கார்டு சிம் கார்டு இல்லை, பெரிய பிரபஞ்ச மனத்திலேருந்து தனியா வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. எப்படி வச்சுக்குதுன்னா இந்த க்ஷணம் தாங்க அது வச்சுக்கிற விதம். இந்த க்ஷணம் நீங்க சொல்ல நினைப்போட இத முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் முடிச்சிடுறேன்னு அர்த்தம். இல்லாட்டி நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு குரூப்பையும் சேர்த்துக்கிறீங்க. என் பிள்ளை முடிச்சிருவான், என் பொண்ணு முடிச்சிருவான், என் கம்பெனி முடிச்சிரும், என் தேச மக்கள் முடிச்சிருவாங்க, ஜெயிச்சு காமிப்பாங்க, அப்படி இப்படின்னு என்னமோ நான் சம்பந்தப்பட்ட வகையரா என்னுடையவும் சேர்ந்து ஏதோ முடிச்சுடலாம்னு சொல்லும் பொழுது தபால் அப்பதான் ஏறுது. நான் மூலமாதான் அத்தனை வாசனைகளுக்கும் உயிர்ப்பு வருது. சேட்டிலைட் சுவிட்ச் ஆனாரா மாதிரி போருமா? சேட்டிலைட்ல உங்க சர்வர், உங்க கம்பெனி சர்வர் 50 கோடி மக்களுடைய இணைப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிற 50 கோடி போன்களுக்கு ரிசீவிங் சென்டிங் சிக்னல் டேட்டா கீட்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சர்வர் வந்து ஓபன் ஆகிற மாதிரி. அது உங்களதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? நானை வலுப்படுத்துறோம். நான் அப்படி முடிச்சிடலாம், நான் இப்படி முடிச்சிருவேன், அப்படி இப்படின்னு காலத்தையும் தேசத்தையும் பகுத்து பகுத்து உணர்ச்சி மயமாக இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் சொல்றாரு, கண்ணால் காணக்கூடிய இந்த உலகமானது 5 விதமான விஷய உணர்ச்சிகளின் உருவமாகும். உருவம் பிளேயர் நேம் ஃபார்ம். உருவம்னா என்னங்க? எல்லாத்துக்கும் வெறும் உருவம் இல்ல, பேர் தெரியாத ஒரு உருவம் கிடையாது. பேரை வச்சிருவோம் இல்ல, உனக்கு பேர் வச்சிருவோமா இல்லையா? சோ அந்த பெயர் கொண்ட, வடிவம் கொண்ட, பிளஸ் உணர்ச்சிகள் கொண்ட 5 வித உணர்ச்சிகள். சிம் கார்டெல்லாம் என்ன உணர்ச்சி வச்சிருக்கோம்? டெக்ஸ்ட் வச்சிருக்கோம், கரெக்டா? அப்புறம் ஆடியோ வச்சிருக்கோம், ஆடியோ ஃபைல்ஸ் வச்சிருக்கோம், பாஸ்வேர்டு, பேங்க், ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாம் டெக்ஸ்ட், நம்பர்ஸ், சரியா? அப்புறம் ஆடியோ பூரா வந்து உங்களுடைய டாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணது அது இது எல்லாம். அதுக்கப்புறம் வீடியோ, வீடியோல ஒளி வடிவம் கொண்ட போட்டோக்கள் அது இது, வீடியோ காட்சிகள், படம் டவுன்லோடு அது ஏகப்பட்டது, இவ்வளவுதான். ஆனா இதுல எப்படி
எந்த இடத்துல ஒரு உணர்ச்சி வயமா ஒரு 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 சிஜிடிஏன்னு சொல்லப்படுற டிஎன்ஏ செய்தி வந்து ஒரு செல்லா உணர்ச்சி மயமா மாறுதோ அந்த இடத்துல மொத்த சேட்டலைட்டும் கனெக்டட். மொத்த சேட்டலைட் மாதிரி சித்தம்னு சொல்லப்படுற மெகா பிரபஞ்சம் இமீடியட்லி கனெக்டட் தேர் அண்ட் தென். அதை முடிவுக்கு கொண்டு வரத பத்தி பேசுறார். அதனுடைய ஏன் முடிவுக்கு கொண்டு வரோம், உள்ள ஒரு பொருள் இருக்கு, உள்ள ஒரு கடவுள் தன்மை உண்டு உண்டு, உயிரோட இருக்கும் பொழுது நீ அதுக்குள்ள போய் தோய வேண்டாமா, சுகிக்க வேண்டாமா, இந்த உயிருக்கு பயந்து 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 இங்கேயே வேர்ல்ட் பேய் மாதிரி உழல்ற இந்த நானோட சுத்தின் இருக்க போறியா, நான் என்னுடைய குருப்போட, இதுதான் பகவான் கேட்கின்ற ஆதாரமான கேள்வி. சரியா போயிடும் நல்லா. கண்ணால் காணக்கூடிய இந்த உலகமானது ஐந்து விதமான விஷய உணர்ச்சிகளின் உருவமாகும், அவற்றிற்கு வேறானது அல்ல. இது அதுவும் வேற இல்லை, ஒன்றே நம்மளுடைய மொத்த பிரபஞ்ச மனமும். அதுல யாரோ ஒரு விஞ்ஞானி ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பாமரன் ஒரு ஆதிவாசி எங்கேயோ ஒரு கண்டத்துல வசிச்சிட்டு இருக்கான் வச்சுங்கோ வச்சுங்கோ, எல்லாம் நம்ம மனம்தான், நாமளும் அவனும் எல்லாம் உண்டு. அவனை கொண்டு வந்து இங்க ட்ரெயின் பண்ணா அவன் இப்படி நம்மள மாதிரி ஆயிடுவான். நம்ம போய் இன்னும் சயின்டிபிக்கா எல்லாம் போய் அந்த விஞ்ஞானிகளோட சேர்ந்தோம்னா நம்ம சயின்டிபிக்கா நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஸோ எல்லாம் மனத்தை வந்து இப்படி அப்படி அப்படி இப்படி நிறைய துறைகளில் திருப்பி 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 ஆப்ஜெக்டிவாவே போய் என்னத்தை கண்டோன்னு தெரியல, என்ன அடைஞ்சோன்னு தெரியல, கடைசியில என்ன கிடைக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து துக்கம் பயம். ஒத்தரா ரெண்டு பேரா, 790 கோடி மக்களும் வந்து துக்கமும் பயத்தும் தவிர வேற என்ன இருக்கு? புரியுது, சாதாரண வாழ்க்கை கூட வாழ முடியல. என்ன விஞ்ஞானம் இது? அடிப்படையே இல்லாத விஞ்ஞானமா இருக்குல்ல. சோ வேறானதல்ல. இந்த ஐந்து விஷயங்களான சுவை, ஒளி, ஸ்பரிசம், ஓசை, நாற்றம் என்னும் உணர்ச்சிகளும் ஐந்து இந்திரியங்களாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவிகளுக்கு அறியக்கூடிய விஷயங்களாகும். அதோட சயின்ஸ் சொல்லிட்டார். அதாவது என்ன, பொறிகள் எல்லாம் புலன்களுக்கோசரம், அதாவது மைண்ட்ல வந்து காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் துல்லியமாக டிஜிட்டலி ரெக்கார்டட் போல பழைய பதிவுகள் மூலமா வந்து புரோட்டோடைப் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது, உள்ளேந்து நான் கொண்டு வருது. எனக்கு அந்த படத்தை இன்னைக்கு பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு கேமரா வேணும், எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற மொபைல் போன் வேணும், எனக்கு இந்த கலர் புடவை வேணும், எனக்கு இந்த கலர் சூட் வேணும், சகலமான விஷயங்களும் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்ட். இப்படிப்பட்ட ஐம்புல விஷயங்களின் உருவமாகிய உலகத்தை மனம் ஒன்றே ஐந்து இந்திரியங்களின் வழியாக அறிந்து கொள்வதனால் மனத்தை தவிர அதற்கு அந்நியமாக உலகம் என்று ஒன்று உள்ளதோ? அதான் மனத்துக்குள்ள அடக்கம், நான் தான் காட்பவன், நான் தான் கண்டவன், கண்டுகொண்டிருக்கின்றவன், காணப்போகின்றவன், எல்லாம் மூணு டென்ஷன் வரப்படுங்க, மூணு காலம் இருக்குது. நான் தான் கேட்டவன், கேட்டுக்கொண்டிருக்கின்றவன், கேட்க போகின்றவன், நான் தான் முகர்ந்தவன், முகர்ந்து கொண்டிருக்கின்றவன், முகர போகின்றவன், நான் தான் சுவைத்து கொண்டிருப்பவன், சுவைத்தவன், சுவைக்க போகின்றவன், நான் தான் தொட்டவன், தொட்டு கொண்டிருப்பவன், தொடப்போகின்றவன், அப்புறம் நான் தான் மானஸ்தன், இன்றைக்கும் மானஸ்தனாக தொடர்ந்து இருந்து நாளைக்கும் கௌரவம் மானம் மதிப்பு மரியாதை எல்லாத்துலயும் வந்து அப்படியே சேர்த்துட்டு இருக்க போறோம். புரியுதா? சோ மூன்று காலம் அந்தந்த உணர்ச்சிகள், இத தவிர இந்த நான் கையாலாகாத வேலை அத்தனையும் சிரமேற்கொண்டு கடன்பட்டவர்களும் எல்லாம் பிறவி கடன், அதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்றாரு. இதுதான் மனம் அப்படின்ற. அப்புறம் விளக்க உரையில வந்து, உலகை காண்கிறேன் என்று சொல்பவன் உடம்பின் உள்ளே மனதாக இருப்பதாக இருந்து கொண்டு உடலுக்கு அயலாக உடலை உலகை பார்ப்பதாக நினைக்கிறான். உடலுக்குள்ள இவர் மாத்திரம் வந்து தாட்டாம், தாட்டு வந்து என்னமோ ஸ்பெஷலா அதுதான் வந்து அவனுடைய பௌதீக உயிராகவும் இருக்கின்றதுன்னு தெரியல. நேற்றுக்கு சந்தோஷ் கேட்டும் தரல, உயிர்ன தாட்டுப்பா, எண்ணம்பா, எண்ணத்துக்கு தான் பம்பிங் ஸ்டேஷன், ஹார்ட், கிட்னி, அது இது எல்லாம் சேர்த்து. தனியா கண்ணு, காது, கண்ணு இருக்குது, காதுக்கு தெரியாது, காது இருக்குது, மூக்குக்கு தெரியாது, மூக்கு இருக்குது, நாக்குக்கு தெரியாது, ஒண்ணு இருக்குது, ஒண்ணுக்கு தெரியாது, எல்லாம் சேர்ந்துட்டு அதை வேற ஒரு பேர் வேற வச்சிருவோம், வேற வச்சுட்டு எல்லாம் பொறுப்பாளி மாதிரி உள்ள இருக்கிற திருடனுக்கு பொண்ணுள்ளா கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
தூங்கினவன் தூங்கி எழுந்த தெம்பை கூட அது கொண்டு போய் கொடுப்போம். நல்லா தூங்கினேன் என்ற தெம்பையும் அந்த திருடன் கொடுப்போம். யாருக்கு? நானுக்கு. புரியுதா? அவன் என்னமோ தூங்க போன மாதிரி அவன் அற்ற இடம் தூக்கம் அங்க வருது. தூக்கம் வந்ததுனால இவன் எல்லாம் போறான். இது வந்து சாதாரணமா சர்வசாதாரணமா லயம் அடைஞ்சுட்டே இருக்கு. உயிரா துளிர்க்கிறது தாங்க இங்க சகஜம், உயிரை கடக்கிறது தாங்க வந்து இங்க பெரிய சத்தான விஷயம். உயிரா பிறக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. பிறந்த உயிர் வந்து எங்கிருந்து வருது, எங்க இருக்கு, இதுக்கு காரணமான அந்த மனத்துக்கு உண்மை இருக்கா, நானுக்கு உண்மை இருக்கா, அகந்தைக்கு உண்மை இருக்கா, இதெல்லாம் தாங்க மேலான விஷயங்களை. இங்க எங்கேயோ கொண்டு போய் அஞ்சு பொறிகளை மன வழியா வெளில கொண்டு போய் லூஸ் பண்ணிட்டு அந்த விஷயங்கள்ல போய் இன்னும் தினம் தினம் சபலப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையே கரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. சோ இந்த அளவுக்கு இருக்கு இதனுடைய விஞ்ஞானம். சரியா? உடலுக்கு அயலாக உலகை பார்ப்பதாக மனத்துக்குள்ளே இருந்து தான் நினைப்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் உலகம் ஐந்து வித உணர்ச்சிகளின் உருவமாகும். என்னுடைய மாம்பழ சுவை, மாம்பழத்தை சுவைத்த என்னுடைய நாக்கு மூலமாக மனத்தில் பதிந்த அந்த விருப்பு வெறுப்பு, மாம்பழத்து மேல இருக்கிற எனக்கு மேல பிடிப்பு ஆசை, அதுதான் அங்க மாம்பழமே தவிர மாம்பழம் அங்க ஒண்ணும் கிடையாது. புரியுது? எனக்கு எல்லா வித சக்திகளும் இருந்தா பணமும் இருந்ததுன்னா உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு போய் ஒரு 50 மாம்பழத்தை வாங்கி போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து. சோ என்னுடைய உணர்ச்சிகள் தான். சரி, அந்த உணர்ச்சி வந்து அந்த மாம்பழத்தை சுவைத்து இன்புறுபவன் எவன்? அவன் நான். அதுவும் பழைய உணர்ச்சி. சோ இங்கேருந்து இங்க உற்பத்தி ஆனதுக்கு அங்க இருக்குன்னா இது இதுக்குள் அது அவைகள் அனைத்தும் இதற்குள் அடக்கம். இவன் இவன் வந்து ஆன்ம பொருளுக்குள் அடக்கம். இவனுக்கு தனி இருப்பு கிடையாது. தனியா மாம்பழச்சுவைய நடுராத்திரி தூக்கத்துல நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது இல்லை. தனியா ஐயோ எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், யாருமே இல்லை, நீயே இல்லை, நீயே இல்லப்பா, தனியான ஆட்களே இல்லப்பா, இப்பவே இல்லப்பா, இப்பவே பிறந்தவனே இல்லை. எண்ணம் பிறக்கும் போது பிறந்தவனா, அந்த பிறந்த எண்ணத்துக்குள்ள பிறந்தவன்ற ஒரு ஆள் கிடையாது. நீ அங்க கொண்டு போய் வெயிட்ட வச்சிட்ட, அதை பிரிக்கிறதுக்குதான் நீங்க 24/7 பண்ணியே ஆகணும். இது நேர்மையான உள்கடந்து ஆன்ம பொருள் ஒண்ணும் இருக்கு, கடவுள் தன்மை இருக்குப்பா. என்ன பண்றோம்? தமிழ்நாட்டில் சொல்லிட்டாங்க, கிளியரா சொல்லிட்டாங்க, உள்கட வெறும் வார்த்தை இல்லை, பெயர் சொல் இல்லை, நவுன் கிடையாது, சத்தியமான நிலை அது. அதுக்குதான் பிறவி. சித்தர்கள் அடியார்கள்லாம் குழைச்சு கொடுத்துருக்காங்க. விட்டியா வந்து இவங்க வந்து இருந்தவங்களே கிடையாது. எல்லாம் சத்த 2000 வருஷம் முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி தொல்காப்பியம் எல்லாம் வந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட ஜாம்பவன்கள் இருந்திருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கூட கடந்ததுதான் வந்து உள்கடை. அது எப்போ அது கண்டுபிடிக்கப்படுதோ அந்த வார்த்தை, அப்படின்னா எப்படி இருந்திருப்பாங்க இங்க? சரியா? இந்த ஐந்து உணர்ச்சிகளுக்கும் காரணமான பொருள்கள் வெளியில் இருப்பதாகவும் அவற்றின் இருப்பை இந்திரியங்களின் மூலமாக மனம் அறிவதாகவும் நினைக்கிற ஜீவனின் எண்ணம் உண்மையல்ல. ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, ஐஸ்கிரீம் வேணும், அந்த கடை ஐஸ்கிரீம் வேணும், கிளம்பு வா அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி ஜீவன் வந்து எண்ணுகிறது, நினைக்கிறது உண்மை இல்லையே, உன்னுடைய ஆசை உண்மை இல்லையே, உன்னுடைய பேராசை உண்மை இல்லையே, உன்னுடைய இருப்பே உண்மை இல்லையே. பக்குவம் எங்க வரணும்? உள்ளதான வரணும். உலகம் இருக்கிறது என்று பார்க்கிறவன் சொல்லுகிறானே என்று உலகம் நான் இருக்கிறேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை, சொல்லிக் கொண்டிருப்பதும் இல்லை, சொல்ல போவதும் இல்லை. இறந்தவர்களெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, உயிர்ல இல்லாம பைத்திய ஆட்டம் ஆட்டத்துக்கு தானே போயிருக்காங்க, வைத்தியகார ஆட்டத்தினோட உச்சம் தான். இங்க என்ன என்னன்னா இதே விழிப்பு நிலையில நீங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே பொய்கள் அப்படியே விழுந்து மெய்யான ஆன்ம சுகம்னு சொல்ற கடவுள் தன்மையினுடைய சுகம், இறை சுகம், ஆண்டவனுடைய சுகம், இறைவனுடைய சுகம் அப்படின்னு சொல்லப்படுது, ஆழ்ந்த உறக்க சுகம் போல இருக்கிற சுகம் வந்து அனுபவிக்கப்பட்டு அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. எப்படி பிறக்க முடியும்? ஆசைக்கு காரணமா இருந்த அவனையே யாரு, அவன் எங்கிருந்து உதிச்சான்னு பாத்தீங்க, பாத்தீங்கன்னா கடவுளா இருக்கீங்க. அதுக்கு மேல நீங்க பண்றதுக்கு என்ன இருக்கு?
அது என்ன உடம்பா போய் அடைஞ்சது? ஏதோ ஒரு உணர்ந்தவர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அதுல இருந்து தீப்பொறி அப்படி அவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான், உங்க விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஞான கண் திறந்தாச்சு உள்ள, அவ்வளவே தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு செகண்டுக்கும் குறைவான காலம் தான் ஆன்மஞ்சம். இத புரிஞ்சிக்கிறேன் இல்ல இல்ல உங்களுக்கு புரியுது, கொஞ்சம் புரியுது, அங்க பாயிண்ட் மாத்திரம் புரியல, இந்த புரியற விஷயமே இல்ல. புத்தி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நான் சொல்ல, அழிச்சுக்கிட்டே இருக்கேன், நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன்னா அந்த ஆள் இல்ல, நில ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் நேர டிரான்ஸ்மிஷன். அதனால் உலகம் இருக்கிறது என்று பார்க்கிறவன் சொல்லுகிறானே என்றி உலகம் நான் இருக்கிறேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. அதனால் உலகம் பார்க்கிறவனுக்குள் அடக்கம், பார்க்கிறவனாகிய ஜீவனோ உலகுக்குள் அடக்கம். ஜீவன் சொல்லப்பட்டது என்ன சொல்றாரு, அஞ்சு கோஷமயமா, இவன் இன்ஃபர்மேஷன் பூரா இங்கேயும் தானங்க. ஏங்க நீங்க நீங்க வந்து நேத்திக்கு ராத்திரி சென்னையில படுத்துருந்தீங்கன்னா சென்னையில உங்க உறவுகள், அந்த சென்னையில இருக்கிற உங்க விஷயங்கள் அதெல்லாம் வச்சுதானாங்க அந்த இடத்துல இடம் பார்த்து அங்க செட்டில் ஆகி அங்க தூங்க போனீங்க. திருப்பி அதே பற்றுக்கள் தானே அங்கே தானே எழுந்திருப்பீங்க. திடீர்னு நீங்க எழுதும்போது ஆப்பிரிக்கனா எழுந்திருப்பீங்களா, அமெரிக்காக்காரனா எழுந்திருப்பீங்களா, எனக்கு எழுந்த உடனே வேற ஏதோ தின்பண்டம் வேணும்னு கேட்பீங்களா, திடீர்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ உலகமும் வந்து அப்படியே வந்து புது மனம் போல சேட்டலைட்ல இருக்கிற அந்த கம்பெனியினுடைய கம்ப்ளீட் மொபைல் கம்பெனியினோட இருக்கிற 50 கோடி வாடிக்கையாளர்களுடைய லைனையும் தங்கிட்ட வச்சிட்டு இருக்க மாதிரி பொது மனத்திலையும் இது இருக்கு. பொது மனத்துல இது இருந்தாலும் இது ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு நான் மூலமாக தனியாக தொடர்ச்சி வச்சுக்குது. பிரச்சனை என்னன்னா இங்க தொடர்ச்சி கிடையாது. ஆன்ம ஞானத்துல வந்து ஒரு எண்ணுபவன் வந்தானா ஒரு எண்ணுபவனோடு அவனுடைய கட்டி கொண்டு வாழ்ந்தணும். ஒரு உணர்ச்சி உற்றவன் இருந்தானா அந்த உணர்ச்சி உற்றவன் அந்த உணர்ச்சி ஒரு கோப உணர்ச்சி, அந்த கோபம் எப்படி வந்து நான் கோபப்படுறேன்றத பாத்தீங்கன்னா கோபமே ஜென்மத்தில் பட மாட்டேங்குது. அலுப்பு வந்தது, ஒரே அலுப்பு ஒரே சலிப்பு இருந்தது, அலுப்பு வரும்போதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும். விரக்தி வருதா, துறவு வருதா, கோபம் வருதா, எதிர்பார்ப்பு வருதா, அவநம்பிக்கை வருதா, சந்தேகம் வருதா, குழப்பம் வருதா, நிதானமின்மை வருதா, சகிப்பின்மை வருதா, எல்லா உணர்ச்சிகள்லையும் அந்த உணர்ச்சி வந்து அதனுடைய எல்லா ட்ரேஸ்லயும் அப்படியே அழகா தோன்றி வாழணும். ஒண்ணுதான் இருக்கு அதுல, நீங்க புரிஞ்சுக்கிறதே ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல என்ன பண்றாங்க, நம்ம ஸ்கூல்ல லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் பிசிக்ஸ், மேக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்டரி ஏதானும் இருக்கும், ஜியாகிரபி அப்படின்னு இருக்கும். அந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல கிளியரா வந்து அந்த டீச்சர் வந்தாங்கன்னா அதை தானே எடுப்பாங்க, மேக்ஸ் எடுக்கிறோம் மேக்ஸ் தானே எடுப்பாங்க, அந்த 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 கிளா அந்த 1 ஹவர் பூரா மேக்ஸ் தானே வியாபகம் வரும். அதே போல இங்க வந்து ஒரு உணர்ச்சி தான், ஒரு உணர்ச்சி மேலட்ட நிறைய எண்ணங்கள் வரும், எண்ணங்களை விட சட்டப்படக்கூடாது. அந்த உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுது அதுக்கு பெயரிடாமல் இருந்தீங்கன்னா எண்ணம் வராது. சோ பெயரிடாமல் அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறவன் அப்படியே பார்த்தீர்கள் என்றால் ஜென்மத்துக்கு அந்த உணர்ச்சி திருப்பி வராது. ஏன்னா எந்த உணர்ச்சியும் வந்து எல்லாம் பதிவுகள் எல்லாம் இதே தான் சொன்னேன்ல, சென்னையில படுத்திருந்தேன்னா சென்னை சம்பந்தமான காட்சிகள், சென்னையில அடுத்த நாள் காத்தால போய் என்னத்த பண்றது ஏது பண்றதுன்னு வீட்டுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீங்க என்ன பண்றதுன்னு அதை டிசைட் பண்றது, சகலமும் அந்த உணர்ச்சி அந்த மயங்களை தானே கொண்டு. அத போல இந்த பிரபஞ்ச மனத்திலேருந்து நாம் வந்து இதுக்கு எப்படி பழகிருக்கோம், தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு நான் என்னுடைய குரூப்ல காலமாவும் பிரிஞ்சு எல்லாமாவும் பிரிஞ்சு வாசனைகளை செல்லுபடி பண்றதே நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருந்திருக்கு. புரியுதா? சோ ரொம்ப ரொம்ப அற்புதமான இது வந்து உள்ள நேர்பார்வை, அற்புதமான பார்வை. உடம்பு என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆனா உள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஏதோ உணர்ச்சி மயறனாலும் அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி அவன் பின்னாடியே நிக்கிறதே போறோம் ஒரே இன்ஸ்டன்ட், அவ்வளவுதான். ஆனா அனாவசியமா என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பிரம்ம வித்தியப்பா பிரம்ம ரகசியம்பா அப்படின்ட்டாங்க. பிரம்மான்னு ஒரு வார்த்தையை போட்டாலும் அது டஃப்னு ஆகிட்டாங்க, டஃப் ஈஸியஸ்ட் சொல்லி சொல்லியே ஒழிச்சிட்டானுங்க. ஏன்னா அவங்க உணரல, அவனுங்களுக்கு என்னன்னா புத்தியில போட்டா அந்த புத்தியில உடனே இன்னொருத்தனுக்கு சொல்றதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுக்கலாம். புரியுதா?
ஆசிரமத்திலாம் ஏகப்பட்ட டீச்சர்ஸை உருவாக்கிட்டே இருக்காங்கல்ல, அவரே உணரல. அவர் கீழே பார்த்தீங்கன்னா லட்சோப லட்சம் டீச்சர்ஸ், ஏன்னா அங்கங்க இப்படி பணம் வந்துகிட்டே இருக்கும். மெத்தட் அவன் என்னத்தை சொல்லி கொடுக்குதுன்னு கேட்பான். அவனையே குழம்பி வச்சிருக்காரு இவரு, குரு சீஃப் குரு அவரே குழம்பி இருக்காரு. அவர் புத்தி அறிதல் தெரிதல் புரிதல்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. விழிப்பு நிலையில தான் ஆன்மீகம். அதனாலதான் இப்ப ஆன்மீகம் சரக்கே இல்லாம இருக்கு, புரியுதா? சரக்கே இல்ல. ஒரு ஜீவன்றவன், ஒரு தனி மனுஷன்றவன் எப்பேற்பட்டவன், கற்ப கோடி காலத்தை ரெப்ரசன்ட் பண்ற பல பிறப்புகள்ல உரு மாதிரி வந்துட்டு இருக்கிற காட்டாரு, அது உணர்ச்சி காட்டாரு, எண்ண ஓட்டங்களின் காட்டாறு வந்து ஒரு தனி மனிதன். எவ்வளவு பொறுப்போட வந்து உணர்ந்து பேசணும், இத உணரணும். ஃபர்ஸ்ட் தான் உணரணும் என்ன ஏதுன்னே தெரியாம, மூன்று நிலைகளை பத்தியே பேசாம, எடுத்த எடுப்புல ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி அவனை ஏதோ செய்ய வைக்கிறதுன்னா எவ்வளவு ஹையஸ்ட், என்னன்னு சொல்றது? போயிருக்கிறவங்களுக்கு தான், உங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அதனால் உலகம் பார்க்கிறவனுக்குள் அடக்கம், பார்க்கிறவனாகிய ஜீவனோ உலகக்குள் அடக்கம், ரெண்டும் குருடும் குருடும் குருடாட்டம் அடிக்கிட்டு. சோ விழிப்பு நிலை மத்திரம் தான், அறிதல் தெரிதல் புரிதல், புத்தி இயக்கம் மன இயக்கம். ஆனா இவங்களே ராத்திரி காணாம போயிடுறாங்களே, அப்புறம் ஒரு நாள் டிக்கெட் வாங்கிடுறாரு, இந்த உடம்புலயும் டிக்கெட் வாங்குறாரு. ஒரு நாள்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஆனா ஒவ்வொரு எண்ணமும் பிறந்து இறக்கிறது, ஒவ்வொரு உணர்ச்சியும் பிறந்து இருந்து இறக்கிறது. ஃபுல்லா வேட்டை இருக்கு, கனெக்டிவிட்டியே கிடையாது, கண்டினியூவேஷனே கிடையாது. கண்டினியூ பண்றவன் வந்து தள்ளி போடுறவன் அர்த்தம். ஒரு கோப உணர்ச்சிய ஒருத்தன் பார்க்கலன்னா அவன் அதை வச்சு வியாபாரம் பண்ணி இந்த ஜென்மத்தையே ஓட்டணும்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொய்யன், மகா பொய்யன். ஒரு குருன்னு சொல்றவர் வந்து ஒரு பத்து செய்யுளை வச்சுக்கிட்டு, ஒரு பத்து பதஞ்சலியை வச்சுக்கிட்டு, பதஞ்சலியுடைய ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு, இதை வச்சுக்கிட்டு விழிப்பு நிலையில ஸ்டெப்ஸ கொடுத்து ஒருத்தன் புத்திக்கு இன்னும் பண்ண வேண்டியதா, செய்ய வேண்டியதா, அவன் மாற வேண்டியதா, இந்த எண்ணத்துக்கு பதிலாக இந்த எண்ணத்தை அவனுடைய அகந்தைக்கு கையில எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காருனால அகந்தைய பிரபஞ்சமா தலை விரிச்சு ஆட வச்சுருக்கார்னு அர்த்தம். அவர் பெரிய குருடு, அந்த குருடு இந்த சீடர் குருடுகள்லாம் அழிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. எப்படி அனைத்து துறைகளும் நம்மளை அழைத்து கொண்டு எங்கேயோ சென்று கொண்டு வந்து நின்று விட்டதில்ல, அதே கதை தான். இங்க கண்டின்யூட்டி கிடையாது. இப்ப வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி ஒரு உணர்ச்சியில நீங்க இருந்தீங்கன்னா, அப்ப அந்த உணர்ச்சி அப்படியே அங்கேயே நீங்களும் பார்த்து கரைஞ்சு போயிடணும், அவ்வளவுதான். அந்த உணர்ச்சி திரும்பி வராது. இது வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, அந்த உணர்ச்சிக்கு அப்படியே வாழ்ந்தா போறோம், அது சொல்லி கொடுத்து போயிடும். ஆழ்ந்த உறக்கம்ன்றது அப்பேற்பட்ட ஞான உணர்ச்சி. அனைத்து மங்களங்களும் பிரபஞ்சத்தையும் தேச காலத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மை இருட்டு போல ஸ்டில்னஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கு, சைலன்ஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி நீங்க பண்றதுதான் ஒரு உணர்ச்சியில நீங்க பண்ணும் பொழுது ஸ்டில்னஸ், அதனுடைய மைய புள்ளியில ஸ்டில்னஸும் சைலன்ஸும் இருக்கு. அந்த இடத்துல பண்ணீங்கன்னா இனிமே ஜென்மாந்தரத்துக்கு கோவராது. அப்படி வந்து தானே உங்களுக்கு உங்க அகந்த கொழுத்து கிடக்குன்னு, அதுக்கு வாசனை விடலைன்னு. அதனால திருப்பி திருப்பி மூணுக்குன்னா மூக்குல கோவம்னுவாங்க, வந்துகிட்டே இருக்கும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் துன்பப்படுறோம், நீங்க தான் இப்படித்தான் போய்கிட்டு இருக்க. இது அதனால அந்த கனெக்ஷன் கிடையாது, கம்ப்ளீட் டிஸ்கிரீட் சீரீஸ். புரியுதா? என்னென்னவோ நம்பர் லைட்டா இஷ்டத்துக்கு போட்டிருந்தாங்கண்ணா, 1, 64, 89 அப்படின்னு என்னென்னவோ போட்டிருந்தாங்கண்ணா, அந்த மாதிரி எதுக்கு எதுக்கு சமணமே கிடையாது. ஆனா அந்த பொருத்தை பாக்குறான் பாத்தீங்களா எல்லாத்தையும், அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு உணர்ச்சியும் நிறைய எண்ணம் ஓட்ட முடியும். ஒன்னுத்த நினைச்சீங்கன்னா போறோம், விறுவிறுன்னு அந்த கூட்டம் பூரா வந்து கண்டினியூட்டி கொடுத்துரும். என்னப்பா ரொம்ப நேரமா அதே பேச்சாவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாரோ கேட்பாங்க. ஒரு மணி நேரம் இருக்கும், ரெண்டு மணி நேரம் பேசு, ஏன்னா அவ்வளோ தர்க்கம் இருக்கும். அவ்வளோ பொய்யர்கள் கூட்டம் வந்து நினைச்சு நினைச்சு வெதும்பி வெதும்பி புலம்புறதுக்கு அவ்வளோ பேசிக்கிட்டு போறாங்க. ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் துளி கூட லிங்கே பண்ணக்கூடாது. ஐயோ ஞாபகம் எல்லாம் போயிடுமே, என்ன என்ன ஞாபகம் வச்சுன்னு நீ என்ன பண்ற? ஞாபகம் தான் இது கம்ப்ளீட்டா வாசனை பதிப்பு, மெமரி தான், ரேஷியல் மெமரின்னு பேரு. காட்டாறு போல நம்ம பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு 4 பில்லியன் வருடங்களாக இந்த காட்டாறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. எது? டிஎன்ஏ காட்டாறு, மரபணு செய்தி காட்டாறு, மனக்காட்டாறு, உணர்ச்சி காட்டாறு. சரியா? சோ நன்றா கூர்மையா பார்க்கணும். சோ ஜீவனோ பார்க்கிறவனாகிய ஜீவனோ உலகுக்குள் அடக்கும்,
இவை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத இரட்டைகள். இது உலகம், நம்மளுடைய தனி நானோ மனமோ என்ன பேர் வேணா சொல்லிக்கோங்க, கண்டினியூட்டி கிடையாது. கண்டினியூட்டி இங்கதான் கட் பண்ணுமே தவிர வெளி உலகத்துல போய் நான் இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன்பா, நான் இனிமே மாமழம் சாப்பிட மாட்டேன்பா, அப்படி கிடையாது. புரியுதா? நான் உடனே வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு துறவு, அந்த அங்க ஒரே ஆள் தான் எந்த வேஷத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு, அங்கேயும் கண்டினியூட்டி இருக்கு. ஏன்னா போன எண்ணம் வரைக்கும் நீ அவ்வளவு தீர்க்கமா யோசிச்சிருந்தால்தான் சரி துறவு சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குது அகந்த. இல்லாட்டி வந்து இல்லறம் அப்படின்னு திருப்பி இல்லறதுக்குள்ள வருது, வேஷத்தை மாட்டிக்கிட்டு இருக்கு. இது அகந்தையினுடைய சேட்டைகள். இங்க எந்த கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா மௌனம் தான் சித்திக்கும். நீங்க டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டிஸ்கண்டினியூட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜோடி சேர்க்காம இருந்தீங்கன்னா அற்புதமா வந்து என்ன ஆகும், ஆன்ம ஞானம் தான் மலரும். அமைதி சித்திக்கும், ஸ்டில்னஸ் சித்திக்கும், மௌனம் பெருகும். அது அப்பேற்பட்ட ஆற்றல். அது அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். உலகத்தை ஊடகமே இல்லாம ஒரு உற்பத்தி பண்ணுதுன்னா உன் மெமரியா போயிடும். எல்லா சம்பாத்தியமும் நல்லா இருக்கும், எல்லா புகழும் இருந்ததுதான், உண்மையா இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்கும், உண்மையா இல்லாதெல்லாம் கண்டிப்பா போயிடும். இன்னமா இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தெரியாத இரட்டைகள், உலகம் மனமும். இவை இரண்டும் ஒன்றாக தோன்றி ஒன்றாக மறைவதனால் மனத்தை அன்றி உலகம் உண்டோ அறை என்று விளக்குகிறார். பிரத்யக்ஷமாக உலகை நம் கண்ணால் பார்க்கிறோமே, ஏன் உண்மையாகாது என்றால் பார்க்கும் கண்ணானது உடம்பிற்குள் அடக்கம். இது என்ன, சாதாரண லாஜிக்கலயே சொல்றார், சூப்பர் காமன் சென்ஸ் லாஜிக்ல சொல்றாரு. என்ன, கண்ணு வந்து உடம்புக்குள்ள இருக்க, வெளில வந்து அப்படி நிக்கல, தனித்தனியா கண்ணு மாத்திரம் தனியா போய் பார்த்துட்டு வரல காட்சிய, உடம்புக்குள்ள மனத்தினால் செலுத்தப்பட்ட பார்வையாக கண்ணு வந்து ஒருவரை காண்கின்றது. அதனால உடம்புக்குள்ள கண்ணு அடக்கும். உடம்போ உலகத்தில் அடக்கம். ஆமா, இந்த உடம்பு பிரபஞ்சம் சொன்னது அர்த்தம், நீங்க நானே சகலமும் அடக்கமா இல்லையா, அதுக்குள்ள இந்த விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி இதுவே அப்படி லிங்க்டு ஆனது தானே, அது வைஃபைன்னா என்ன அர்த்தம், அது அப்படியே வித்தவுட் இதுன்னு தானே அர்த்தம், ஃபைபர் கனெக்ஷன் தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வயர் இல்லாத கனெக்ஷன் தானே. ஸோ அதை போலதானே இங்க மனம் அப்படி இருக்கே, மனம்னு ஒண்ணு இருக்கே, அதை கடக்கணுமே, அதுதானே கடவுள். அதை வந்து நீ வெளியில உட்காந்துக்கிட்டு உள்ள கடக்கிற விஷயத்த நீ இன்னும் பேசிக்கிட்டே இருந்தேனா வெளில, அதுதான் அர்த்தம். ஏதானோ எது கேக்குதா, ஆடியோ வீடியோ சரியா இருக்கா, கரெக்டா இருக்கா, அப்படியா? சோ நான் புது சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? இதை இன்ஸ்ட்ரீம் போட்டுடுறேன். இப்ப வந்துருச்சா? ஓகேப்பா, நான் இது பண்ணிடுறேன். நடுவுல போச்சு இல்ல, கண்டினியூ பண்ணிட்டுமா, கேக்குதா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா போட்டாலும் வெகுடு நல்ல வீடியோ போட்டா உங்களுக்கு சந்தோஷம் வரும், கெட்ட வீடியோ போட்டா உங்களுக்கு கோபமானக்கும். இப்படியாக இது மாதிரிலாம் மானவமான உணர்ச்சிகள், மதிப்பு அவமதிப்பு உணர்ச்சிகள், அருமை பெருமை உணர்ச்சிகள், வியூஸ், இவ்வளோ வியூஸ் வைரலா போறது, அது இது எல்லாம் வந்து இந்த பொய்யாட்டம். ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் இருக்கு, ஒலி ஒளி, இதுக்கு இவ்வளவு இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு, அப்படியே அந்த இடத்திலேயே ஒரு குழந்தையாக ஜெனிக்கிறது, அந்த இடத்திலேயே ஒரு செல்லாக வருகின்றது, அங்க இருந்து கொண்டிருக்கின்றது, இருட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது, லயித்து இருக்கிறது, ஆகாசத்தில் மனம் லயித்து இருக்கிறது, மன ஆகாசத்தில் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே பொத்துன்னு தூங்கிக்கிட்டு இருக்கு, ஒட்டுமொத்தமா தூங்குது. ஆனா விழிச்சு இருக்கிற போது பிறப்பு இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது, பிறப்புக்கும் ரெண்டு பிறப்புக்கு நடுவுல ஒரு இருக்கிற இறப்புல டிஸ்கண்டினியூட்டி, டிஸ்கண்டினியூட்டியாவே பார்க்கறதுக்கு ஒருத்தனுக்கு இருந்ததான திறமை இருந்தானா அவன் ஜெயிச்சிட்டான், he got it, அவனுக்கு ஆன்ம ஞானம் வந்துடும். நூல் பிடிச்ச மாதிரி அதே உடல் பின்னாடியே அப்படியே கூர்மையா முழுமையா இருந்து அந்த உணர்ச்சி கொண்ட மனிதன் உங்ககிட்ட எப்படி உருவெடுத்து எப்படி மையம் கொண்டு எப்படி மறைந்து ஒழிந்தான் அப்படின்றது வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற,
இல்லாம அப்படியே பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. விசாரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது சம்பந்தமா என்ன கூட்டங்கள் அனாவசியமா வரவே வராது. ஒரு ஒரு ரெண்டு கிராமத்துக்கு ஒரு 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 ஜோடினால கலகம்னா ரெண்டு அந்த ஜோடியை கூப்பிட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்னு ரெண்டு கிராமத்தையும் கூட்டு அந்த ஜோடிக்கு உண்டான அதை வந்து தீர்த்து வச்சுட்டோம்னா ரெண்டு கிராம மக்களும் 1000 பேர் 1000 பேர் சைலன்ஸ் ஆற மாதிரி உணர்ச்சியை பார்த்துட்டா எண்ணங்கள் அளக்கணும். அற்புதமான வாழ்க்கை. இதெல்லாம் வந்து நேரடியான ஆன்ம சாதகங்கள். இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதுக்குதான் நான் சொல்றேன். சோ உடம்போ உலகத்தில் அடங்கும். உலகத்தில் அடங்கிய கண்ணை கொண்டு உலகத்தில் அடங்கிய கண்ணை கொண்டு உலகம் பிரத்யக்ஷமானது என்று பார்த்து சொன்ன சாட்சியை ஏற்க முடியாது. அதாவது என்ன, சர்வரு சர்வர்ல 50 கோடி போன்ல ஒரு போனு, இந்த ஒரு போன் வந்து நான் தான் சத்தியம், உங்க உலகம் வந்து என்னோட சத்தியம் அப்படின்னு சொல்றது எப்படி உண்மையாகும்? நீ ஏன் 50 கோடி போன்ல ஒரு போன் பா, அங்க அது ஏங்கினாதான் உனக்கு இங்க ஏக்கம் வரும், உனக்கு போன் காலே வரும். நீ இங்க இருந்து யாருக்காவது பண்ணேன்னா உன் போன் கால் இன்னொரு போனுக்கு போனோம்னா கூட அங்க போய் அது ஒர்க் பண்ணாதான் வரும். சோ பொது மனமான சித்தத்தில் ஹார்ட் டிஸ்க்ல மெகா ஹார்ட் டிஸ்க் போல இருக்கிற மனத்துல எல்லாம் அடக்கும். இந்த மனத்தை கடக்கிறதுன்றது நம்ம உணர்ச்சிய கண்டினியூட்டியே கொடுக்காம, நம்ம எண்ணங்களுக்குள்ள கண்டினியூட்டியே கொடுக்காம ஒன்னும் ஆகாது. எதுவும் ஏமாந்துட மாட்டீங்க, மறந்துட மாட்டீங்க. மெமரி எல்லாம் ஒர்க் பண்ண விட சூப்பரா இருக்கும். கம்ப்ளீட் சைலன்ஸ் இஸ் ஃபுல் மெமரி. அப்சல்யூட் மெமரி வேணுமா? கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கணும் உள்ள. உலகம் உலகத்தில் அடங்கிய கண்ணை கொண்டு உலகம் பிரத்யக்ஷமானது என்று பார்த்து சொன்ன சாட்சியை ஏற்க முடியாது. இவற்றிற்கு விலட்சணமாக இருந்தால், விலட்சணமான இதை தவிர்த்து இருக்கணும், அது பொதுவில் இருக்கணும். என்ன, மொத்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம உடம்பும் ஆழ்ந்த வர்க்கத்துல லயிச்சு கிடக்கு, மனத்துல லயிச்சு கிடக்கு. எங்க? தூக்கத்துல. மொத்த பிரபஞ்சமே ஆன்மால இப்பவே லயிச்சு கிடக்கு. ஸ்பேஸ் நம்ம எல்லாம் லயிச்சு கிடக்கும். ஆனா அதுல இருந்து வீறு கொண்டு இந்த நான் வந்து தனி கண்டினியூட்டியை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு விஷயத்திலையும் வேகம் இருக்கு, நுணுக்கம் இருக்கு, ஆசை இருக்கு, பற்று இருக்கு, ஏக்கம் இருக்கு. அது இல்லைன்னா வாழ முடியாது, அது இருந்தா அதுதான் எனக்கு துன்பம், அது இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா வகையிலையும் ஸ்பெசிபிக் ஃபைலு ஃபோல்டர் இருக்கிறது தான் நம்ம தனி மொபைல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உடல் கொண்ட வாழ்க்கை. சோ இதனுடைய இதை வந்து ஏற்கவே முடியாது. மொத்தத்தை பாரு, மொத்த பிரபஞ்சத்துல தினம் தினம் வந்து தூக்கத்துல வந்து ஆன்ம பொருள்ல சகல பிரபஞ்சமுமே போயிடுது, அந்த மனமே போயிடுது, உலக மனமே போயிடுது. நீ கேட்கவே வேணாம், உலகத்தை நீ தனியா கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டு இருக்க. அதுவும் என்ன, பெரிய காட்டாறுல நீ கண்டினியூட்டி வச்சதுனால வந்த பிரச்சனை. கண்டினியூட்டி வச்சுட்டு இருக்கிறவனே எவன், எவனுக்கு தொடர்ந்து அடுத்து அடுத்து உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கான். உணர்ச்சி மயமா, விஷயமயமா, எண்ணமயமா, உலகமயமா, உறவுகள் மயமா, பற்றுக்கள் மயமா, பாசமயமா, எவனப்பா அவன்? அத நிறுத்துப்பா. முதல்ல அட்லீஸ்ட் 1 hour காத்தால நைட்டு உட்காருங்கப்பா, அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். கனா உலகம் போல் நனா உலகமும் பொய் என்பது ஞானிகளின் தீர்ப்பு. கனவை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் பொய்யும் சொல்ல வேணாம், உங்களுக்குள்ளேயே அது மறைஞ்சு போய் என்ன கனவு கொண்டோன்னு உங்களுக்கு காத்தால கொஞ்சம் நேரம் ஆக ஆக மறந்து போயிடும். நல்லா இருந்தது அப்படின்னு எங்கேயோ ட்ரேசஸ் வரும், அதுவும் மறந்து போயிடும். என்ன, எல்லாமே பொய் மனம், பிரபஞ்ச மனம். சோ அதை வந்து கனா உலகம் பொய் என்று, நனா உலகம் பொய் என்பது ஞானிகளின் கருத்து. தூக்கத்தின் நின்று விழித்ததும் கனவு பொய் என்று தோன்றுவது போல இந்த நன உலகம் பொய் என்று தோன்றுவதில்லையே என்று கேட்கப்படுகிறது. அதற்கான பதில், கனவு காண்பதற்கு ஆதாரமாக தூக்கம் இருப்பது போல நனவென்னும் இந்த கனவை காண்பதற்கு அஞ்ஞானம் என்னும் நீண்ட தூக்கம் உள்ளது. கனவு எங்கிருந்து வருது? நல்லா அமைச்சு தூங்கினவங்கிட்ட திடீர்னு கனவு வருது. அவன் நிஜமாவே சத்தியம் போல கனவு நிலையை வந்து உண்மை நினைச்சு நம்பிட்டு இருக்கான். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படியே தொடர்ச்சி கொண்ட நானினுடைய உணர்ச்சி ஓட்டங்களும் எண்ண ஓட்டங்களும் ஒரு பெரிய அறியாம தூக்கம். அதாவது நினைப்பே அறியாம தூக்கம், நினைப்பு, அதுல வாழறது, அதுல கழிக்கிறது, அதுல 5 விதமான புலன் விஷயங்களை அதை வச்சுக்கிட்டு இருக்கிற மனம், அதுக்கு அடிப்படையா இருக்கிற பழைய பதிவுகள், நான்ல புத்தியில
இப்படின்னு இதுக்குள்ள வளையறது இது பெரிய அஞ்ஞான தூக்கம். இது இருக்கிற வரைக்கும் ஒன்னும் நடக்காது. இது இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஒரு கேப்பே இல்லையாப்பா. அப்படிதான் பிஸியா இருக்கேன். நீங்க ஒரு படத்துக்கு பார்க்க போறீங்கன்னா ஒரு 2.5 hours 3 hours படம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பார்க்க போறீங்கன்னா எங்கேயாவது அவர் திடீர்னு வந்து ஃபிலிம் கட் ஆயிடுமா, கதையில கண்டினியூட்டி இல்லாம சொல்லிடுவாரா? அப்படி இல்லாம அடைச்சா போல உலகம் நம்பளும் உணர்ச்சியும் எண்ணமும் உணர்ச்சியும் எண்ணமும் டைமும் ஸ்பேஸும் எல்லாம் மார்ச் பண்ணி போய்கிட்டே இருக்குல்ல, அதை அது அறியாமன்னு நம்மளுக்கு தெரியலையே. இந்த அறியாம என்ன அர்த்தம், உனக்கு மூலம் ஒண்ணு இருக்கு அது ஸ்டில்லா இருக்கு அப்படியே நிக்குதுங்க, சுள்ள நிக்குதுங்க. பகவானுடைய 100 பாட்டுல வருது அருணாச்சல அஷ்டகத்துல, கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டு. ஆட நான் தேடிக்கிட்டே போனேன்பா, இந்த வடிவேலு காமெடியில ஏதோ ஒரு படத்துல படிக்கிட்டே இருந்தே அப்படியே ஐயோ மாப்பு வச்சாயா ஆப்புன்னு அல்ல, அந்த மாதிரி இங்க கண்டவனே காணாம போடுவான். அதான் நீங்க உணர்ச்சியில இருந்து பார்த்தா தானே தெரியும். உங்க உணர்ச்சியில இருந்து பாத்தீங்கன்னா டவல் ஒத்தரும் இருக்க மாட்டான். சுரூபம் சூன்யம் இவ அந்த மாதிரி போய் முடியும். அஞ்சு புலன்வெஷிலையும் நினைப்புக்குள்ளையும் ஞாபகத்திலையும் பழைய அனுபவங்களையும் நீங்க எதுல தோஞ்சிருந்தாலும் பழசா இருக்கட்டும் இப்ப நடப்பா இருக்கட்டும் மொத்தம் பிஸியா இருக்கா இல்லையா? இது மொத்தம் பிஸியா இருந்ததுன்னா உங்க ஃபுல்லா கால் ஷீட் ஃபுல்லா புக்குடுன்னு அர்த்தம். ஜென்மத்துக்கு நீங்களே புக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உடம்ப அஞ்ஞானத்தை கண்டினியூ பண்ணி விழிப்பு நிலைகளை தொடர போகின்றீர்கள் அர்த்தம். ஏன்னா நான் பலமா இருக்கு, நானே செய்திக்கிறதுக்கு நானே வந்து நடுவுல கேப்ப கொடுத்து அப்படி நகர்த்தறதுக்கு வேறமே இல்லை. சத்சங்கம் அதுக்குண்டான பலத்தை கொடுத்து கொடுத்துருப்போம். நீங்க பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. 24/7 கொடுப்போம். சரியா என்ன சொல்றாருன்னா, எப்படி தூக்கம் வந்து கனவுக்கு ஆதாரமா இருக்கோ அதே போல இங்க அறியாமைன்ற அஞ்ஞான தூக்கம் பெரிய ஆதாரமா இருக்கு. இந்த நனவு நிலையில உணர்ச்சி மயமும் எண்ணமயமாவும் நானும் உலகமும் ஒன்ன சத்தியமா ஒன்ன ஒண்ணு உருட்டாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்றாரு. அஞ்ஞானம் நனவென்னும் இந்த கனாவை காண்பதற்கு அஞ்ஞானம் என்னும் நீண்ட தூக்கம் உள்ளது. ஞான அனுபவத்தினால் பாத்தீங்களா, ஆன்ம ஞானம் அனுபவத்தினால் அது எப்படி ஒன்னும் அருளம் தான் கிடைக்கும். அந்த அருளும் குரு ஆட்கொள்ளுதலும் ஆன்ம பொருளினுடைய கருணையும் குரு ஆட்கொள்ளுதலும் உங்ககிட்ட தாபமும் பணிவும் சரணாகதியும் ஒன்று சேர்ந்ததுன்னா அது நடக்கும். எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு, கேட்கறவங்ககிட்டதான் இருக்கு. ஞான அனுபவத்தினால் அந்த இந்த அஞ்ஞான மயக்கம் தெளிவு அடையும் போது தான் இந்த நனவு என்னும் கனவு பொய் என்று உணரப்படுகிறது, அதுவரை நீங்காது என்பதுதான் இதன் விடையாகும். சரியா? சோ இவ்வளவே இந்த செய்யுள். நாளைக்கு 7வது செய்யுள், அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். நீங்க இதை அடிப்படையாக வைத்து கொண்டு உங்களுடைய 24/7 வாழ்க்கையத்து பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். இந்த பாதைக்குள் வந்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். அதனால வந்து உள்ள வந்துட்டீங்க, பொருளை அதாவது நீங்க தான் பொருளுக்கு வழி கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். என்ன இருக்கு, இருக்குன்னா இருக்குன்னா அது ஒண்ணுதான் இருக்கு. அதற்குண்டான எல்லா தெளிவுகளும் வந்து இந்த சசங்கங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றன. இதனை அடிப்படையா வச்சுருந்தோம். இந்த மினிமம் வந்தவர் நைட்டு வந்தவர் படுக்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ணுங்க. கண்டினியூட்டி எங்கேயும் யாருக்கிட்டையும் இல்லை, ஒரு ஆளுனுடைய கண்டினியூட்டியே கிடையாது. உங்க பெயரை சொல்லி கூட நீங்க உங்களை கண்டினியூ பண்ணிக்க வேண்டாம். பேர்னா என்ன, கதாபாத்திரங்கள் எதை சொல்லியும் எதுவும் எந்த விதத்திலையும் கண்டினியூட்டி கொடுத்துக்க வேண்டாம். அப்படியே போங்க. மறந்தது மறந்ததா இருக்கும், விட்ட உணர்ச்சிகள் விட்ட உணர்ச்சிகளா இருக்கட்டும், ஒன்னும் ஆகாது. நான் எதையும் இழந்து விட மாட்டீர்கள். இன்னும் கேட்டா பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உள்ள பவர்ஃபுல்லா இருக்கிறதா முக்கியம். அதுல வந்து நம்மளுக்கு தங்க வேண்டியது, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது, நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அது ஒன்றும் வந்து நம்மளை விட்டு சென்று விடாது. நாம்ன்றது பொய்ன்றதுனால எல்லாமே பரம்பொருள். ஸோ அதனால அது நன்றாக அனுகிரகிக்கும். தைரியமாக தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருங்கள். சதா சாதகத்தில் மூழ்கி இளையங்கள். நாளைக்கு சந்திக்கும். எல்லோருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதம்.